الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين قال رسول الله صلى الله عليه وسلم يسروا ولا تعسروا وبشروا ولا تنفروا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், கடந்த இரண்டு தினங்களாக முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியிலே செய்ய வேண்டிய அழைப்பு பணியை பற்றிய பல்வேறு விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். இன்றைய இந்த இறுதி வகுப்பிலே அழைப்பாளர்களுடைய ஒரு சில தன்மைகளையும் அழைப்பு பணியினுடைய வழிமுறைகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அழைப்பு பணி என்று வந்துவிட்டால் அதிலே ஒரு அழைப்பாளன் அழைக்கப்படுபவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பண்பு நம்மிடத்தில் இல்லாத காரணத்தால் அழைப்பு பணியில் நாம் வெற்றி பெறவும் முடிவதில்லை, அழைப்பு பணியை முழுமையாக செய்யவும் முடிவதில்லை. ஆகவே ஒரு அழைப்பாளன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தினுடைய முதல் வகுப்பாக நாம் பார்க்கலாம். அழைப்பு பணியை எடுத்துக்கொண்டால் அதிலே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று அழைப்பாளர், மற்றொன்று அழைக்கப்படுபவர். ஒரு அழைப்பாளர் அழைக்கப்படுபவரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அழைக்கப்படுபவர் அழைப்பாளரோடு எவ்வாறு நடந்து கொள்வார் என்பதை இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பார்க்கலாம். அழைப்பாளர் அழைப்பு பணி செய்ய அழைக்கப்படுபவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சிறந்த உதாரணம் நமக்கு யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பல சான்றுகளின் மூலமாக நாம் அறிந்து கொண்டாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு எடுத்துக்கூட ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியான பிறகு 10 வருட காலம் மக்காவிலே அழைப்பு பணியை மேற்கொள்கின்றார்கள். 10 வருடத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்குத்தான் மக்கள் இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள். அதற்கு அடுத்து அந்த 10 வருடம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு அருகிலுள்ள மலை பிரதேசமான தாயிஃப் நகரத்திற்கு செல்லுகின்றார்கள். தாயிப் நகரத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள்.
அங்கே சென்றதும் அந்த மக்கள் எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து கொண்டார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த மக்களோடு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். ஏறத்தாழ 94 கிலோமீட்டர் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும் நடந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைது இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போறாங்க. எந்த எதிர்பார்ப்புல போறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம சொன்னா மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளல, அங்கிருந்த தலைவர்களிடத்திலே சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த அழைப்பு பணிக்கு இன்னும் பக்கபலமாக இருக்கும், இன்னும் இந்த பணி சிறப்பாக நடைபெறும், அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, அதுவும் எப்படிப்பட்ட வருடம், ஆமுல் ஹசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஆண்டு என்று சொல்லக்கூடிய அந்த வருடம், அங்கே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மௌத்தாகி விட்டார்கள், அபு தாலிப் சிறிய தந்தையும் மரணித்து விட்டார். அப்படிப்பட்ட சோகமான அந்த வருடத்திலே இந்த மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள். அங்கு சென்ற பிறகு என்ன நடந்தது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நினைத்தார்களோ அதற்கு நேர் மாற்றமாக அந்த மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், முதலில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்தார்கள். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டினார்கள். மூன்றாவதாக கல்லால் அடித்தார்கள். எந்த அளவிற்கு அடித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் இருந்து ரத்தம் வழிந்து அவர்களுடைய காலடியிலே உறைந்து விட்டது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்தார்கள். இந்த மூன்று செயல்களையும் அந்த மக்கள் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து திரும்பி ஒரு தோட்டத்திலே வந்து திராட்சை தோட்டத்திலே ஓய்வெடுப்பதற்காக அமருகின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்களை மலைக்குரிய இரண்டு வானவர்களை கொண்டு அனுப்புகின்றான். அல்லாஹ்வின் தூதரே, இந்த மக்கள் உங்களோடு இவ்வாறு நடந்து கொண்டார்கள், நீங்கள் அனுமதி கொடுத்தால் இதோ இந்த மலைக்குரிய வானவர்கள் இந்த இரண்டு மலைகளுக்கு நடுவிலே இந்த மக்களை நசுக்கி ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவார்கள், அனுமதி தாருங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நமக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு நமக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம், என்ன சொல்லியிருப்போம், செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு நல்லவங்க நம்ம, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா, செஞ்சுட்டு வந்து சொல்றது இல்லையா, இதையெல்லாம் கேட்கணுமா, செஞ்சுட்டு வந்து சொன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பேன், இப்படித்தான் நம்முடைய நிலை. ஆனால் அகிலத்திற்கெல்லாம் அருப்புடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் என்னை இதற்காக அனுப்பவில்லை, இன்னல்லாஹ லம் யபஅத்னி லஹானா, அல்லாஹ் என்னை சபிக்க கூடியவனாக அனுப்பவில்லை. இந்த மக்கள் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள், அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்திற்கு நீ நேர் வழியை காட்டி, அவர்கள் அறியாத மக்களாக இருக்கின்றார்கள். இங்கே என்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும்னா, நான் அல்லாஹினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுவதற்காக மக்களிடத்திலே சென்றால் திட்டுவார்கள், கேலி செய்வார்கள், அடிப்பார்கள், ஏன் கொலை கூட செய்யலாம், இதுவெல்லாம் அவர்களுடைய உரிமை, அழிவு பணியில் அவர்களுடைய உரிமை. அந்த நேரத்தில் பொறுமையாக அந்த மக்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு செயல்படுவது அழைப்பாளனுடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடியிருந்தால் அந்த இடத்திலே அவர்களை அழிப்பதற்காக துஆ செய்திருக்கலாம், அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடியிருந்தால் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்களுக்கு சொல்லி போர் தொடுத்திருக்கலாம், எதையுமே செய்யலாத மக்களுடைய நேர்வழிக்காக துஆ செஞ்சாங்க, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு களம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
காலத்திலே ஏற்பட்ட ஒரு கணம். இன்னொரு கணம் இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பத்ரு கணம். பத்ருக்கணத்தை எடுத்துக்கொண்டால் நபியாகி ஏறத்தாழ 15 வருடங்களுக்கு பிறகு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து 2 வருடங்களுக்கு பிறகு இந்த கணம் ஏற்படுகின்றது. இந்த கணத்திலே சஹாபாக்கள் ஏறத்தாழ 313 பேர், இறை மறுப்பாளர்கள் 1000-க்கும் மேற்பட்டவர்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை போர் நடக்கின்றது என்றால் இன்று இரவிலே துஆ செய்கின்றார்கள். اللهم ان تهلك هذه العصابه فلن تعد يا الله நீ கைக்கு அடக்கமான இந்த குறுகிய ஜமாஅத்தை அழித்து விட்டால் அதற்கடுத்து பூமியிலே உன்னை வணங்கக்கூடியவர்கள் எவருமே இருக்க மாட்டார்கள். அதற்கடுத்து துஆ செய்கின்றார்கள், يا الله அந்த மக்களை நீ அழித்து விடு. அது மட்டுமல்ல, துஆ செய்துவிட்டு கூறுகின்றார்கள், இங்கே அபூ ஜஹல் இருந்து கிடப்பான், இங்கே உத்பா அடிபட்டு கிடப்பான், இங்கே ஷைபா மாட்டி கிடப்பான் என்று யார் யார் எங்கு இறந்து கிடப்பார்களோ அந்த இடத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே சஹாபாக்களுக்கு அறிவிக்கின்றார்கள். இப்ப இந்த இரண்டு களங்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று தாயிப் களம், மற்றொன்று பத்ரு களம். ஒன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்கா வாழ்க்கை, மற்றொன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனா வாழ்க்கை. இந்த ரெண்டுல அழைப்பு பணி செய்யணும்னு சொன்னா நம்ம எந்த களத்துல நிக்கணும்? எந்த களம் நமக்கு தாய்? ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கு? பத்ருக்களத்தினுடைய சிந்தனையை வைத்துக் கொண்டு அழைப்பு பணி செய்யணும்னு நினைச்சா முடியுமா? முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம என்ன கவனிக்கணும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே மனிதனை வெறுத்ததில்லை. இறை மறுப்பாளனாக இருந்தாலும் மனிதனை வெறுத்ததில்லை, அவருடைய கொள்கையை தான் வெறுப்பார்கள். அபூஜஹல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில வெறுக்கல, அபூலஹபி மனிதன் என்ற அடிப்படையில வெறுக்கவில்லை. ஏன் வெறுத்தாங்க? அவர்களுடைய கொள்கையின் அவர்களுடைய கொள்கையை மட்டுமே வெறுத்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கொள்கையை வெறுக்கிறது இல்ல, மனிதனை வெறுக்கிறோம். நம்மிடத்துல எப்படிப்பட்ட நிலை வந்துருச்சு? கொள்கையை வெறுக்கக்கூடிய நிலை இல்லை, மனிதர்களை வெறுக்கக்கூடிய நிலை. ஆக ஒரு அழைப்பாளன் இப்படி இருக்க மாட்டான். நாம் அழைப்பு பணி செய்யும் பொழுது அதிலே நமக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து எப்படியாவது அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டுமோ ஒழிய இதற்கு மாற்றமாக அந்த மக்களை வெறுப்பது, அந்த மக்களோடு ஒதுங்கிக் கொள்வது, அந்த மக்களை விட்டு ஒதுங்கிக் கொள்வது, அவர்களிடத்திலிருந்து முதலில் நாம் முகத்தை திருப்பிக் கொள்வது ஆகிய இது போன்ற எந்த ஒரு செயலையும் ஒரு அழைப்பாளன் செய்யக்கூடாது. இது அழைப்பாளனுடைய பண்புகளில் மிக முக்கியமான ஒன்று. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நேரம் இல்லாத காரணத்தினால் அடுத்து அழைப்பு பணியினுடைய வழிமுறை நிமிஷம் பெண்கள் பகுதியில் உங்களுக்கு சலசலப்பு அதிகமா இருக்குது, அமைதியா இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காதீங்க, அப்புறம் சொல்ற விஷயத்தை கவனிக்க முடியாது. இந்த வகுப்பு ஆண்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான் இருக்குது. இதுல வரக்கூடிய நோட்ஸ் எல்லாம் நீங்களும் எழுந்த நிமிஷம் அழைப்பு பணியினுடைய ஒரு சில வழிமுறைகளை நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அழைப்பு பணி எப்படி செய்யணும், அழைப்பு பணியினுடைய அடிப்படை என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அழைப்பு பணி செய்யணும் அப்படின்னு சொன்னா எப்படி அழைப்பு பணியை நாம் செய்ய வேண்டும், அதனுடைய அடிப்படை என்ன?
பொறுமையுடன் செய்யணும். அது வந்து தன்மையில வந்து அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும். குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில செய்யணும். அல்ஹம்துலில்லா. ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச மக்கள் இருந்து ஆரம்பிக்கணும். அவங்களை நினைச்சு கவலைப்படணும். வேற அவங்கள முறையா அணுகி நம்ம வந்து அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கலாம். அல்லாஹ் எந்த வழிமுறை நமக்கு சொல்லியிருக்கானோ அந்த முறையை அணுகி செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இக்லாஸ் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றோம் என்றால் அதனுடைய அடிப்படை எந்த முறையில் செய்வது, எதை கொண்டு செய்வது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். 62வது அத்தியாயம் சூரத்துல் ஜும்ஆ 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. அவன்தான் எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தில் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். அவர் என்ன செய்கிறாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான்கு விஷயங்களை இங்கே எடுத்து கூறுகின்றான். முதலாவது எத்லு அலைஹிம் ஆயாத்து. அவனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கின்றார். இரண்டாவது வயுசக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துகின்றார். மூன்றாவது வயுஅல்லிமுஹுல் கிதாப், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நான்காவது வல் ஹிக்மா, ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். ஹிக்மத் என்றால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ஞானம் என்றால் சுன்னத் ஹதீத். ஆக நான்கு விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கூறுகின்றான். இதுல முதல் விஷயம் என்ன? அல்லாஹ்வினுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கின்றார். இதுதான் அழைப்பு பணியில் முதல் அடிப்படை, முதல் விஷயம். நம்ம மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய வசனங்களை கொண்டு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்துவாக இருந்தால் அவங்களுடைய வேதங்கள்ல இருந்து, பகவத்கீதையில இருந்து, ரிக்வேதத்திலிருந்து, இன்னவர் வேதங்கள்ல இருந்து சரளமா அவங்களுக்கு ஆதாரங்களை அடுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுலயும் தௌஹீத் இருக்குது, அதுலயும் ஏகத்துவம் இருக்குது, அதுலயும் சிலை வணக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்தவர் என்றால் பைபிள்ல இருந்து ஏராளமான விஷயங்களை நாம் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுல ஈசா அலை இஸ்லாம் வந்து எந்த ஒரு எப்படிப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு சொன்னார்கள், அதுல தௌஹீத் எப்படி இருக்குன்றதை நம்ம எடுத்து சொல்லணும். அதே போல நாத்திகர்களாக இருந்தால் அவர்களுக்கு சயின்ஸ்ல இருந்து அடுக்கடுக்கான ஆதாரங்களை நாம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற இந்த பொதுவான பார்வை தான் அதிகமாக நமக்கு மத்தியில் இருக்குது. ஆனால் அழைப்பு பணியினுடைய சரியான வழிமுறை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் கூறுகின்றான், உத்துலு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பி, உம்முடைய இறைவனின் வேதத்திலிருந்து எது உமக்கு இறக்கப்படுகின்றதோ அதனை நீங்கள் மக்களுக்கு ஓதி காண்பியுங்கள் என்று அல்லாஹ் ஒன்றல்ல இரண்டல்ல பல இடங்களிலே கூறுகின்றான். உம்முடைய இறைவனின் வேதத்திலிருந்து உங்களுக்கு எது ஓதி காட்டப்படுகின்றதோ, எது உங்களுக்கு இறக்கப்படுகின்றதோ அதை நீங்கள் மக்களுக்கு ஓதி காண்பியுங்கள். அப்ப குர்ஆனை மக்களுக்கு எடுத்து சொல்வதும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவதும் தான் நம்முடைய கட்டாய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்றான். 18வது அத்தியாயம் 27வது வசனத்தில் இது நமக்கு சொல்றோம், உம்முடைய இறைவனிடம் இருந்து, உம்முடைய இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு இறக்கப்படுவதை நீங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டுங்கள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள் தான் கட்டளை. நபி ஸல்லல்லாஹுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் எங்காவது ஒரு இடத்திலாவது பிற வேதங்களிலிருந்து மக்களுக்கு அடிப்படையான விஷயங்களை ஓதி காண்பித்து உங்களுடைய வேதத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்குது, ஆகவே நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொன்னா இல்லை. அதற்காக
இன்னவர மதத்தினுடைய வேதங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தவே இல்லையா அப்படின்னா பயன்படுத்தி இருக்காங்க. நம்ம ஹதீஸ்ல பார்த்தோம்னு சொன்னா எப்படிப்பட்ட இடங்கள்ல அது பயன்படுத்தப்பட்டிருக்குது, சட்ட திட்டங்கள்ல விபச்சாரத்திற்குரிய தண்டனை என்னன்னு வரும்போது அவர்கள் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமும் ஏழைகளுக்கு ஒரு சட்டமும் வைத்திருந்த பொழுது அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அவர்கள் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க சொல்றாங்க பைபிள்லேயும் இதுதான் அவர்களுடைய வேதத்தில் பைபிள் இல்ல அவருடைய வேதத்திலும் தௌராத்திலும் இதுதான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அவ தௌராத்தை கொண்டு வாங்கன்னு சில பாதிரிமார்கள்ட்ட கொண்டு வர சொல்லும் பொழுது கொண்டு வருகின்றார்கள். அதை படிக்கும் பொழுது அந்த இடத்திலே கையை வைத்து மறைக்கின்றார்கள். அப்ப தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அவர்களுடைய வேதத்தில் இருந்து அந்த மக்களுக்கு ஆதாரத்தை காட்டியதே இல்லை. நம்ம குர்ஆனை விட்டுவிட்டு இன்னவர வேதங்களை நாடினால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதாவது அடிப்படையாக குர்ஆன்ல இருந்து விஷயங்களை சொல்லிவிட்டு ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்றது தவறில்லை, எடுத்ததுமே அந்த வேதங்கள்ல இருந்து அந்த அதை சொன்னா தான் அவன் நம்புவாங்க. பெரும்பாலும் நம்மள்ட்ட இன்னொரு என்னென்ன இருக்குது, அவங்க குர்ஆனை எங்க நம்புறாங்க, நம்பினா தானே குர்ஆனை எடுத்து சொல்லணும், அவங்க எந்த வேதத்தை நம்புறாங்களோ அதிலிருந்தான ஆதாரத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்காவில் இருந்த காபிர்கள் இறை மறுப்பாளர்கள் எங்க குர்ஆனை நம்பினாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எங்க குர்ஆனை நம்பினாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஓதி காமிச்சாங்க, இதுதான் ஓதி காமிச்சாங்க. நம்ம இப்படி நினைச்சோம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், குர்ஆன்ல அல்லாஹ் எதையோ விட்டுட்டான் சொல்லாம விட்டுட்டான், அதனால நம்ம அந்த வேதத்தை உங்களுக்கு சொல்றோம்ன்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடும், ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான். ஆக அழைப்பு பணியினுடைய சரியான வழிமுறை என்ன, நேரடியாக குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்க வேண்டும். இதுதான் வந்து அழைப்பு பணியினுடைய சரியான வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை நபர்கள் வந்தார்களோ எல்லாத்துக்கும் குர்ஆனத்தை ஓதி காமிச்சாங்க. துஃபைல் இப்னு அம்ர் ஜௌசி, ஸுஹைப் இப்னு ஸினான் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போன்று இன்னவர சஹாபாக்கள் பெரும்பெரும் மன்னர்களை கடிதத்தை எழுதும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய வசனங்களை தான் கடிதத்திலே எழுதி அனுப்பினார்கள். ஆகியவை அனைத்துமே அழைப்பு பணியினுடைய வழிமுறை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய தாக்கம் மனிதனுடைய வார்த்தையில இருக்குதா? நம்ம ஒரு மணி நேரம் பேசுறதும் அல்லாஹ்வினுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டுவதும் எது அதிக வலுவா இருக்கும்? அல்லாஹ்வினுடைய வசனம். நேற்றைய முன்தினத்துல நேற்று ஒரு சம்பவத்தை சொன்னேன், ஒரு போலீஸ்காரர் அருணன் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஹாரூன் என்று பெயர் வைக்கப்பட்டது. இப்ப அவர் வந்து கிட்டத்தட்ட 6 வருடங்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற ஒரு தயக்கத்திலேயே இருந்தார், முடிவில்லாம இருந்தார். அப்ப அல்லாஹ்வினுடைய ஒரே ஒரு வசனம், ஃபஹல்லந்தும் முஸ்லிமோன், நீங்க முஸ்லீம் ஆகிறீங்களா, உடனடியாக அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதே போன்று சென்ற வருடம் சென்னையில பீஸ் எக்ஸிபிஷன் நடந்தது. இப்போ ஒரு வயதான ஒருவர், ஏறத்தாழ ஒரு 65-70 வயது இருக்குள்ள அவருடைய வயது இருக்கும், ஒருவர் வந்தார். அவருடைய கோலத்தை பார்த்தால் வெள்ளை நிற ஆடை, பெரிய தாடி வைத்திருந்தார், கட்டை மீசை வைத்திருந்தார். சத்தியத்தை 35 வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தார். வந்தவர் நேரான வழிய சத்தியத்தை 35 வருஷமா நான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர் வந்து ஒரு அரசு துறையில வந்து ஒரு அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருந்தார். லஞ்சம் போன்ற விஷயங்கள் அவருக்கு பிடிக்காமல் 1980களிலேயே தன்னுடைய வேலையையும் அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த மனிதர் அல்ஹம்துலில்லாஹ். அவர் 35 வருடங்களாக சத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார் என்று சொன்னதும் அவரிடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நான் பேசினேன். அப்பொழுது குர்ஆனில் வரக்கூடிய நேரான வழி என்று அல்லாஹ் எதை எதை எல்லாம் இங்கெல்லாம் சொல்லுகின்றானோ அந்த வசனங்களை அவர்களுக்கு நான் ஓதி காண்பித்தேன். இது என்னுடைய நேரான பாதையாகும், இதனை நீங்கள் பின்பற்றுங்கள், இது அல்லாமல் வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக. வன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதீஹி அஹ்வம், இந்த குர்ஆன் நேராக எவர்கள் செல்கின்றார்களோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இது போன்ற வசனங்களை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அவர் போதி காண்பித்த பிறகு நான் தேடிக்கிட்டு இருந்த நேரான வழி இதுதான் என்று அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் அதற்கடுத்து 1 அல்லது 2 நாட்கள் கழித்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய வசனங்களை நாம் ஓதி காண்பிக்கும் பொழுது அது அவர்களுடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ இல்லையோ நேர்வழி கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய கையில. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அழைப்பு பணி செய்து கொண்டிருந்த பொழுது அந்த நேரத்தில் குறைஷி குல தலைவர்கள் கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, அடிச்சாங்க, உதைச்சாங்க, துன்புறுத்தினாங்க, சித்திரவதை பண்ணாங்க, எதிலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணியை விடுவதாக இல்லை. ஒரு கையிலே சூரியனை வைத்தாலும் இன்னொரு கையிலே சந்திரனை வைத்தாலும் இந்த பணியை நான் விடமாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். அதுக்கடுத்து அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷி குல தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்து சொல்வன்மை மிக்க உத்பா பின் ரபியா என்ற ஒருவனை அனுப்புகின்றார்கள். அவனுடைய பேச்சுகள் பெரும்பாலும் மக்கள் மயங்கிடுவாங்க, அந்த அளவுக்கு சொல்வன்மை மிக்கவன். அப்படிப்பட்ட உத்பா பின் ரபியாவை அல்லாஹ்வே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுப்பி நம்ம செஞ்ச ஆலோசனைகளை எல்லாம் நீங்க முகமதுக்கு போய் சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டா நல்லது, இல்லைன்னா இன்னும் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று நீங்கள் அவரிடத்திலே சொல்லிவிடுங்கள் என்று சொல்றாங்க. உத்பா பின் ரபியா அல்லாஹ்வே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றான், வந்து சொல்லுகின்றான், முகமதே நீங்க செய்யக்கூடிய இந்த அழைப்பின் மூலமாக என்னென்னவெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகவே நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றோம். இந்த அழைப்பின் மூலமாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை விரும்பினால் உங்களை விட தகுதியானவர் யாராச்சும் இருக்காங்களா? யாருமே இல்லை. ஆக முதலாவது என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஆட்சி வேணுமா, இப்பொழுதே உங்களை ஆட்சி பீடத்தில் அமர்த்தி விடுகின்றோம். சரி, உங்களுக்கு ஆட்சி தேவையில்லை, செல்வம் இது மூலமா நீங்க பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும்னு விரும்புனீங்கன்னா செல்வத்தை உங்களுடைய காலடியிலே நாங்கள் குவித்து விடுகின்றோம். செல்வத்தை உங்களுடைய காலடியிலே நாங்கள் குவித்து விடுகின்றோம். சரி, அதற்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்ன, நீங்கள் இந்த அழைப்பின் மூலமாக உயர்ந்த குலத்து அழகிய பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதுக்கு நாங்கள் தயார். வரிசையில் கொண்டு பெண்கள் நிக்க வச்சிடறோம். யாரை வேண்டுமானாலும் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மற்றொரு அறிவிப்பு வருது, உங்களுக்கு ஏதேனும் மூளை கோளாறு ஏற்பட்டிருந்தால் அந்த நோயையும் நாங்கள் மிகச்சிறந்த மருத்துவரை கொண்டு மருத்துவம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உத்பா பின் ரபியா பேசி முடித்து விட்டாங்க. உத்பாவை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். என்னுடைய பதில் வேணுமா? ஆமா, உங்களுடைய பதிலுக்காக எதிர்பார்த்துட்டு நான் மட்டுமல்ல எனக்கு பின்னால் உள்ள மக்களும் குறைஷி உள்ள தலைவர்களும் உங்களுடைய பதிலைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே சொல்ல, எனக்கு ஆட்சி வேண்டாம், செல்வம் வேண்டாம், பெண் வேண்டாம், எனக்கு எந்த நோயும் இல்லை, எதையுமே சொல்ல, நேரடியாக குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கின்றார்கள். 41வது அத்தியாயம் 1 முதல் 13 வரை வரக்கூடிய வசனங்கள். இதை ஓதியதுமே 13வது வசனத்தை அடைந்ததுமே உத்பா பின் ரபியா கூறுகின்றான், இர்ஹம் அலா கௌமிக யா முஹம்மத், முஹம்மதே உங்களுடைய சமுதாயத்தின் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இதை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனவன் வெளியிலே அபு ஜஹல் போன்ற தலைவர்கள் எல்லாம் எந்த பதில கொண்டு வர்றான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உத்பா பின் ரபியா வருவதை தூரத்திலிருந்து பார்த்த அவர்கள், உத்பா உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பதிலையும் கொண்டு வரல, முகமதுடைய சூனியம் உத்பாவின் மீது பறித்து விட்டது என்று அவர்கள் கூறினார்கள். இப்ப அவனுடைய உள்ளத்தை அந்த குர்ஆனுடைய வசனங்கள் அப்படியே மாற்றிவிட்டது. அப்படி என்ன நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காமிச்சாங்கன்னா 13வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே இந்த மக்கள் புறக்கணித்து விட்டார், நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஆது மற்றும் சமூது கூட்டத்தினர் எப்படிப்பட்ட கடும் இடி முழக்கத்தின் மூலமாக அழிக்கப்பட்டார்களோ அது போன்ற கடும் இடி முழக்கத்தின் மூலமாக உங்களுக்கு வேதனை வரும் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். அவர்கள் சிரியா போன்ற பகுதிகளுக்கு வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது ஆது சமுதாயம் சமூக சமுதாயம் அழைக்கப்பட்ட இடங்களை எல்லாம் பார்க்கிறாங்க, தெரியுது அவங்களுக்கு.
உடனடியாக உத்துபாவின் ரவியா பயந்து விட்டு கூறுகின்றான், உங்களுடைய சமுதாயத்தின் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். வெளியே வந்ததும் அதுக்கடுத்து அவர்களோடு சேர்ந்து மீண்டும் நிராகரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது எது? குர்ஆனுடைய வசனங்கள். இப்ப குர்ஆனுடைய வசனங்களை நான் ஓதி காண்பிக்க வேண்டும். இதற்கு முன்னாலும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன். வீரப்பனை வந்து பிடித்த ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர், கமிஷனர் ஒருவர் பீஸ் எக்ஸிபிஷனுக்கு வருகின்றார். அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பேனலை எல்லாம் காமிச்சு எக்ஸிபிஷன் முழுவதும் அவருக்கு காண்பித்து விட்டு குர்ஆனை கொடுக்கும் பொழுது சூரத்துல் ஹாக்கா 69வது அத்தியாயத்தினுடைய ஒரு சில வசனங்களை, 13-37 வரை வரக்கூடிய வசனங்களிலே நரகத்தை பற்றி மறுமையிலே இடது கையிலே யாருடைய கையில் அவருடைய பதிவேடு கொடுக்கப்படுமோ அவருடைய நிலை என்னவென்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் கூறுவான், யாரும் இந்த மூத்த கிதாபியா, என்னுடைய செல்வம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கு, என்னுடைய ஏடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, நான் உலகத்திலே இருந்த பொழுதே என்னுடைய மரணமே முடிவாக ஆயிருக்க கூடாதா, என்னுடைய கணக்கு என்னவென்று நான் அறியாமல் இருந்திருக்க வேண்டுமே, என்னுடைய செல்வம் எனக்கு பலனளிக்கவில்லை, என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்று புலம்புவான். இதை கேட்டா அவருடைய மனங்கள் நடுநடுங்கி விடும். அல்லாஹ்வினுடைய வசனங்களை கேட்டால் அவர்களுடைய மனங்கள் நடுநடுங்கி விடும் என்று நமக்கு குர்ஆன் எடுத்து சொல்லுகின்றது. அவர் அதான் சொன்னார், பாய் போது நிறுத்துங்க, அவருடைய முகம் மாறிவிட்டாரு, போய் நிறுத்துங்க, பயமா இருக்குதுன்னு இந்த அளவுக்கு இருக்குது குர்ஆன்ல, நான் கண்டிப்பா குர்ஆனை படிக்கின்றேன் என்று சொன்னார்கள். ஆக இந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் அல்லாஹ்வினுடைய வேதம். இப்ப அல்லாஹ்வினுடைய வேதத்தை மக்களுக்கு ஓதி காட்டணும் அப்படின்னு சொன்னா நாம் நமக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தா செய்ய முடியாது. இது அழைப்பு பணி ஒவ்வொருத்தரும் செய்யணும், அதுக்காக ஆலிமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் குர்ஆனோடும் ஹதீஸோடும் தொடர்பே இல்லாமல் இருந்தா இந்த பணியை கட்டாயமாக நாம் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பருக்கு அல்லது வார இதழ்கள் மாத இதழ்களுக்கு அல்லது இன்ன பிற பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட குர்ஆனுக்கு நாம் கொடுப்பது இல்லை. குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம்? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹி அக்வாமன் வயதஉ பிஹி ஆகரீன், நிச்சயமாக அல்லாஹ் இதை கொண்டு இந்த குர்ஆனை கொண்டு சில சமுதாயங்களை உயர்த்துகின்றான், சில சமுதாயங்களை தாழ்த்துகின்றான். அப்ப குர்ஆனோடு நமக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல முடியும்? குர்ஆன் தான் அடிப்படையே, அந்த குர்ஆனை ஓதுவதில்லை, அர்த்தத்தை அறிந்து படிப்பதில்லைன்னா எப்படி நம்ம சொல்ல முடியும்? இங்க அல்ஹம்துலில்லா ஏறத்தாழ 100 சகோதரர்களுக்கு மேல் நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை பேரு குர்ஆனை அரபி மொழியிலே சரளமாக ஓத கற்றிருப்பவர்கள்? கை தூங்க பார்க்கலாம். %25-30%. சரி, அல்ஹம்துலில்லா. எத்தனை பேர் இதுல குர்ஆனை தன்னுடைய தாய்மொழியிலே தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ அல்லது வேறு ஏதேனும் மொழியிலோ அர்த்தத்தை முழுமையாக படித்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு 10-15% தான் இருக்கு. அப்ப குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை பாருங்க. சரி, எத்தனை பேரு தினமும் நான் ஒரு அரை மணி நேரம் குர்ஆனை ஓதுவதற்காக குர்ஆனுடைய அர்த்தத்தை படிப்பதற்காக நேரத்தை ஒதுக்குகின்றேன் சொல்றேன், கை தூங்க பார்க்கலாம். தமிழ்ல அதை விட கம்மியா? சரி, ஓகே, குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 ஓதுவீங்க அர்த்தத்தோடையா? அல்ஹம்துலில்லா. சரி, ஹே, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதத்தேர்ந்து கட்டெரும்பாயிச்சுட்டு. ஆரம்பத்துல ஒரு 30-35% குர்ஆன் ஓதணும் கை தூக்குனாங்க. அதுக்கடுத்து தமிழ்ல படிக்கிறவங்க எத்தனை பேருனா ஒரு 15% ஆச்சு. அதுக்கடுத்து தினமும் படிக்கிறவங்க எத்தனை பேருனா ஒரு 5%. இப்ப நம்முடைய நிலை இப்படித்தான் இருக்கு. எத்தனை பேரு தினமும் காலையில் எழுந்து வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லது தங்களுடைய பணிகளை செய்வோம்? கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருமே அல்ஹம்துலில்லா. அப்ப வேலை கொடுக்கிற முக்கியத்துவம் கூட நமக்கு குர்ஆன் இல்ல. எத்தனை பேர் டெய்லி காலை 3 நேரம் சாப்பிடுறீங்க? ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறீங்க. 3 நேரம் சாப்பிடுறது மட்டும் இல்ல, டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்தா நமக்கு 7 நேரம் ஆயிடும். இங்க உட்கார்ந்துட்டு ஸ்நாக்ஸ் டீ அதுக்கடுத்து நைட் டின்னரு. அல்ஹம்துலில்லா, தமிழ்நாட்டுல கூட இந்த அளவுக்கு எல்லாம் ஏற்பாடுலாம் அதிகமா இல்லை. நம்ம நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது பொதுவான நிகழ்ச்சி நடத்தும் போது என்ன செய்வோம்னு சொன்னா
தர்பியா நிகழ்ச்சிகள்ல நான் முஸ்லிம் ப்ரோகிராம்ல நல்ல சாப்பாடு கொடுப்போம். தர்பியா நிகழ்ச்சி ஒரு நாள் நிகழ்ச்சி ரெண்டு நாள் நிகழ்ச்சினா ஹெவியான ஃபுட் எல்லாம் தரமாட்டோம், தூக்கம் வந்துடும் அதுக்கு சரிங்களா. ஆக இந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கி இருந்தும் கூட குர்ஆனோடு நமக்கு தொடர்பு இல்லை என்றால் நம்ம குர்ஆனா அழைப்பு பணியை தெளிவான முறையிலே சரியான முறையிலே செய்ய முடியாது. சரி, குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் எப்படி எல்லாம் இருப்பாங்கன்றதை பாருங்க. இப்ப நம்ம எல்லாரும் இருக்கக்கூடிய எல்லாருமே எப்படின்னா அழைப்பாளர்கள், சாதாரண முஸ்லிம் என்ற ஒரு நிலையில இருந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு படி உயர்ந்து அழைப்பாளர்கள் என்ற நிலையில இருக்கிறோம். இப்ப குர்ஆனை எப்படி நம்ம ஓதணும் அப்படின்றத பாருங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கடற்கரைக்கு ஒரு கடலுக்கு மூன்று விதமான நபர்கள் செல்கின்றார்கள். சிலர் என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் காத்து வாங்குறதுக்காக பீச்சுக்கு போயிட்டு வருவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, கொஞ்ச தூரம் போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, கடலுக்குள் சென்று முத்து குளித்து வருவார்கள், முத்தை எடுத்துட்டு வருவாங்க. குர்ஆனை ஓதுபவர்களும் இப்படித்தான் மூன்று விதமாக இருக்கின்றார்கள். ஒன்னு, அரபியில மட்டும் குர்ஆனை ஓதுவாங்க. ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மை இருக்கின்றது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, மிகச்சிறந்த விஷயம். இரண்டாவதாக மேலோட்டமா அர்த்தத்தை மட்டும் படிப்பாங்க. மூணாவது குர்ஆனை ஆய்வு செய்வார்கள். எப்படிப்பட்ட ஆய்வு, மசாயல்கள்ல சட்டங்கள்ல வரக்கூடிய ஆய்வு அல்ல, மாறாக நமக்கு படிப்பினை கிடைப்பதற்காகவும் அதே போன்று முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவதற்காகவும் குர்ஆனை ஆழமாக சிந்தித்து ஆய்வு செய்வார்கள். ஒரு அழைப்பாளன் எப்படி இருக்கணும்? மூன்றாவது வகையில இருக்கணும். நம்ம மொத வகையில கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கணும். ஆக அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்றால் இந்த அடிப்படையை நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனோடு ஆழமான தொடர்பை ஏற்படுத்தணும். குர்ஆன் ஓத தெரியலன்னா ஓத கற்றுக்கொள்ளுங்கள். அதே போன்று தமிழிலே அதனை படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். ஒரு நாள் கூட ஒரு வசனத்தை கூட ஓதாமல் அல்லது மனநம் செய்யாமல் நாம் இருக்கக்கூடாது என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதனா ஆட்டோமேட்டிக்கா ஷைத்தான் நம்மளை விட்டு போயிடுவோம். குர்ஆன் ஓதாதனால்தான் ஷைத்தான் எல்லா விதமான தடங்கல்களையும் நமக்கு ஏற்படுத்துகின்றான் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளணும். அப்ப குர்ஆனை வைத்துதான் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு நம்ம மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்து எந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் நம்ம ஓதி காட்டணும்? குர்ஆன்ல மொத்தம் எத்தனை சூரா இருக்குது? 116. அதை எத்தனை வகையா நம்ம பிரிக்கலாம்? என்னென்ன? மக்கி மதனி, மக்காவை இறக்கப்பட்டது, மதினாவை இறக்கப்பட்டது. மக்காவை இறக்கப்பட்டது எவ்வளவு, மதினாவை இறக்கப்பட்டது எவ்வளவு? ஹிஜ்ரத்துக்கு முன்பு, ஹிஜ்ரத்திற்கு பின்பு. பொதுவா வந்து மக்கி மதனி தான் எழுதிருப்பாங்க. சரி, இதுல மக்கி அத்தியாயங்கள், ஹிஜ்ரத்துக்கு முன்பு இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் எவ்வளவு, ஹிஜ்ரத்திற்கு பின்பு மதினா மதனி அத்தியாயங்கள் எவ்வளவு? யாரு முதல்லீங்களா? அத்தியாயங்கள் மக்காவில் அருளப்பட்டவை, 28 அத்தியாயங்கள் மதினாவில் அருளப்பட்டவை. அதாவது ஹிஜ்ரத்திற்கு பிறகு, ஹிஜ்ரத்திற்கு முன்பு 86 அத்தியாயங்கள், ஹிஜ்ரத்திற்கு பின்பு 28 அத்தியாயங்கள் இறக்கப்பட்டன. இப்ப ஹிஜ்ரத்திற்கு பின்பு இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிலே பெரும்பாலும் சட்டதிட்டங்கள் இருக்கும், மற்ற இன்ன பிற விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவார். ஆனால் ஹிஜ்ரத்திற்கு முன்பு இறக்கப்பட்ட அத்தியாயங்களை நீங்கள் ஓதி பார்த்தால் அதிலே அதிகமாக கொள்கையை, நபித்துவத்தை, தௌஹீதை, நபித்துவத்தை, அதே ஒன்று மறுமை வாழ்க்கை, சொருக்க நரகத்தை பற்றி, இது அல்லாமல் முன் சென்ற சமுதாயங்களை பற்றி, அல்லாஹினுடைய அத்தாட்சிகளை பற்றி என்று ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எடுத்து கூறுகின்றான். அப்ப எந்த மாதிரி அத்தியாயங்கள் நம்ம அதிகமா ஓதற்கு முயற்சி செய்யணும்? ஹிஜ்ரத்திற்கு முன்பு இறக்கப்பட்ட அத்தியாயங்களை நாம் அதிகமாக ஓதினோம் என்றால் நமக்கும் அதிகமான படிப்பினை கிடைக்கும், பிற மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வழிமுறையும் கிடைக்கும். அப்போ அழைப்பு பணியினுடைய வழிமுறையில ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு இப்ப எழுதி போறேன். எப்படி நீங்க வந்து குர்ஆனை
எப்படி அணுகணும் என்பதை அறிந்து கொள்வதற்கும் ஒரு முஸ்லீம் அல்லாதவரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கும் ஒரு சில வசனங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் எழுதி போடுறேன். அதை வச்சு இன்னும் அதிகப்படியான வசனங்களை நீங்கள் குர்ஆனிலிருந்து அதே போன்ற வசனங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எப்படி நம்ம தாவா செய்யணும், எப்படி ஆரம்பிக்கணும், நிறைய பேருக்கு இந்த குவஸ்டின் இருக்குது. எல்லாம் கரெக்ட் சொல்லணுன்ற ஆர்வம்லாம் இருக்குது, எப்படி போய் நம்ம ஆரம்பிக்கிறது? நீங்க முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே ஆரம்பிப்பதற்கு பல வழிகளை நம்ம சொல்லாது கத்துறாங்க. தாய் நகரத்துல வரும் பொழுது திராட்சை தோட்டத்துல உட்கார்றாங்க. அது உத்துபா ஷைபா அவர் ஆகியவர்களுடைய தோட்டம். இப்ப அவருடைய நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்க சொல்றாங்க, முகமது கொண்டு போய் அந்த மனிதரை கொண்டு போய் இந்த பேர் இந்த திராட்சையை பார்த்து கொடுத்துருவாங்கன்னு தன்னுடைய அடிமையிட்ட கொடுத்துடுறாங்க. நபிசல்லாஹன் அவர்கள் அந்த அடிமையிடமிருந்து திராட்சையை வாங்கி சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா என்று சாப்பிடுறாங்க. உடனே அவர் பிஸ்மில்லான்னு சொன்னீங்களே என்ன அர்த்தம் கேட்கிறாங்க. நபிசல்லாஹன் அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என்னுடைய பெயர் அத்தாஸ் என்று அவர் சொல்றாரு. நீங்க எந்த ஊருன்னு கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய ஊர் நைனவா. நைனவா என்றால் ஈரான் பகுதியில். என்னுடைய சகோதரர் யூனுஸ் அனுப்பப்பட்டாரே அந்த ஊரான்னு கேட்கிறான். ஆமா, யூனுஸ் அனுப்பப்பட்ட ஊர் தான். உங்களுக்கு எப்படி யூனுஸை பத்தி தெரியும் என்று கேட்கின்றார். நானும் அல்லாஹ் என்னுடைய தூதர் தான் என்று அந்த நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அப்ப ரெண்டு விஷயம் நம்ம இதுல கவனிக்கணும். ஒண்ணு, எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது? ஒருத்தர் பெயர் கேட்டு எந்த ஊரு என்ன செய்யறீங்க இதை கேட்டு அதற்கடுத்து நாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது, நம்ம தாவா பணி செய்வோம், லேசா தலைவலி வந்துச்சுன்னா வீட்டுல உட்காந்துக்குவோம். லேசா காய்ச்சல் அப்படின்னா சரி நாளைக்கு பாத்துக்கலாம். ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் ஆர்வம் இருந்தா கூட நாளைக்கு பாத்துக்கலாம். இப்படித்தான் நம்முடைய நிலை இருக்கும். அதான் பாதுகாக்கணும். உடலில் இருந்து ரத்தம் வழிந்து காலனியிலே உறைந்து விட்டது. அப்படிப்பட்ட நிலையிலும் நபிசல்லாஹன் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நபிசல்லாஹன் அவர்கள் அழைப்பு கொடுக்கின்றார்கள். அப்போ தாவாவிற்கான எந்த ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்தாலும் அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரக்கு வர இப்போ 10-15 நாள் ஆயிடுச்சு. ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி நான் திருப்பூர்லேருந்து கோவைக்கு டூ வீலரில் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இடத்துல போலீஸ் நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டிட்டு ஹெல்மெட் போடலையான்னு கேட்டாங்க. தெரியலிங்க சார், திடீர்னு சட்டம் வந்துருச்சு ஹெல்மெட் போடணுன்ட்டு. தெரியலிங்க சார், ஹெல்மெட் போடல அப்படின்னு. சரி பாய், நீ வந்து 100 ரூபா கொடுங்க ஃபைன் அப்படின்னாங்க. சார் கொடுக்குறேன், ஆனால் நான் வந்து பள்ளியில் இமாமா இருக்கிறேன், ஒரு ப்ரீச்சிங்காக அவசரமாக போயிட்டு இருக்கிறேன். இமாமா இருக்கீங்களா, அப்போ காசுலாம் வேண்டாம், நீங்கள் போங்க அப்படின்னாரு. உடனே அவருக்கு எடுத்து அலம்துல்லா இஸ்லாத்தை சம்பந்தமான சில போல்டர்ஸ் எடுத்து, சார் இதை படிங்க, இஸ்லாத்தை பற்றி நீங்கள் படிங்க, நீங்கள் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதில் ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு குர்ஆன் ஃப்ரீயாக தருவோம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். போங்கன்னு சொன்ன உடனே தப்பிச்ச பொழுதுன்னு போகிறது நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த நேரத்திலும் அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குற அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தலாம். நாளைக்கு வறுமையில் அல்லாஹ் தஆலா கேட்பான், இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க நீ ஏன் அதை பயன்படுத்தல? இப்படி நம்ம அன்றாட எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்களை சந்திக்கிறோம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலே இஸ்லாத்தை சொல்லுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது பெயரை கேட்கிறோம். அல்ல, நேரடியாக உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியுமா, இஸ்லாத்தை பத்தி எது நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறோம். அது உங்களுக்கு முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம். நிறைய பேர் சொன்னால் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய நண்பர்கள் கூட அப்படிதான் இருப்பாங்க. எத்தனையோ முஸ்லீம் எல்லாம் கேட்போம், நிறைய நண்பர்கள் இருக்காங்க. எங்களோட சிஸ்திலிருந்து ஒருத்தர் அலாவுதீன் படித்தாரு, இப்போ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரு அவருடைய வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போவோம், அவர் எங்கள் வீட்டுக்கு வருவார், விசேஷங்களுக்கெல்லாம் போவோம் வருவோம். உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொன்னாரா? இஸ்லாத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க. சரி, ஒரு 10 நிமிஷம் நான் உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுங்களேன். அதுல என்ன இருக்குது? அதற்கடுத்து அவர்களுக்கு நான் அழைப்பு கொடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்துவிடுகின்றார்கள். ஒரு தடவை நம்முடைய ஒரு நண்பருடைய வீட்டில் ஒரு சகோதரர் அவருடைய முஸ்லீம் அல்லாத நண்பரை அழைச்சிட்டு வர்றார். அழைச்சிட்டு வந்து அது வரைக்கும் இஸ்லாத்தை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப நெருக்கமான தொடர்பு, அது வரைக்கும் இஸ்லாத்தை சொல்லவே இல்லை. கனகராஜ் என்று பேர் நினைக்கிறேன். அப்போ நான் அவர் உட்கார்ந்து மதியானம் சாப்பிட்ட பிறகு அவருக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு அரை மணி நேரம் சொல்கிறேன். சொன்ன பிறகு அந்த கூட வந்த நண்பர் சொல்கிறார், நாங்கள் ஏன் இதை சொல்லணும் தெரியுமா, ஒன்று சொல்லலைன்னா நாளைக்கு மறுமையில் நாங்கள் நிராஜ் போயிடுவோம்
உடனே அந்த முஸ்லிம் அல்லாஹ் நண்பர் கேக்குறாரு, அப்ப இத்தனை நாள் நீ எனக்கு சொல்லையேன்னு நரகத்துக்கு போயிடுவியா? இவ்வளவுதான் சொன்னா, இத்தனை நாள் நீ என் கூட இருக்கிற சொல்லையில அப்படின்னு நரகத்துக்கு போயிடுவியா? ஆக நான் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சொல்லிவிட வேண்டும். சொல்லுல அப்படின்னா இன்னைக்கு சொன்னா நாளை தாமதப்படுத்தி கொண்டிருந்தால் நாளை நிலை எப்படி மாறும் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு நாம் மார்க்கத்தை சொல்ல வேண்டும். சரி, இப்ப எப்படிப்பட்ட வசனங்களை நாம் அவர்களுக்கு ஓதி காட்டுவது? அடிப்படையா மூணு விஷயங்களை தான் நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஒன்னு ஏகத்துவம், இரண்டாவது தூதுத்துவம், மூன்றாவது மறுமை. அல்லாவே அறிமுகப்படுத்தணும். அல்லாவும் பெரும்பாலும் எப்படி நம்ம அறிமுகப்படுத்தணும்னு சொன்னா, இறைவன், இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், இறைவன் ஒருவன் தான். அல்லாவே அல்லாஹ் என்று அறிமுகப்படுத்தணும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் மூசா அலைஹிஸ் ஸலாமுக்கு 20 அத்தியாயத்துல, இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன, நான் தான் உன்னுடைய இறைவன், நான் தான் அல்லாஹ். இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு எந்த தெய்வமும் கடவுளும் உங்களுக்கு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அல்லாஹ் என்றுதான் அந்த மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். அப்ப எப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் ஓதி காண்பிக்கணும்? மூன்று வசனங்களை அடிச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தக்கூடிய வசனங்கள். முதலாவது சூரத்துல் இஹ்லாஸ், குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வை பற்றி நாம் அறிமுகப்படுத்துறதுக்கு மிக சிறந்த அத்தியாயம் குர்ஆனிலே வைத்தல் அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் சிறந்தவை தான். அதை அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதற்கு அல்ஹம்துலில்லாஹ் மிக அழகான அல்லாஹ்வுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடிய வசனங்கள். இதனுடைய அர்த்தம் எல்லாத்துக்குமே தெரியும், அதனை விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து ஆயத்துல் குர்சி, அதன் பெரும்பாலும் அல்ஹம்துலில்லாஹ் மனதம் செய்து வைத்திருப்போம். அதுல அல்லாஹ் தஆலா தன்னுடைய 10 தன்மைகளை பற்றி சொல்லியிருந்தான். இந்த வசனங்களை எல்லாம் நீங்க ஆழமா படிச்சு பாரு, அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் மொழியாக்கத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் உங்களுக்கு அதிகமான தெளிவை கொடுப்பான். அப்ப இதை நீங்க ஓதி காண்பிக்கலாம். அதே போல 30 அத்தியாயம் 40 வசனத்திலே அல்லாஹ் தன்னை பற்றி கூறுகின்றான், அல்லாஹ் அல்லதி ஹலகக்கும் சும்ம ரசகக்கும் சும்ம யுமீதுக்கும் சும்ம யுஹீக்கும். அல்லாஹ் தான் உங்களை படைத்தான், உங்களுக்கு உணவளித்தான், உங்களுக்கு மரணத்தை கொடுப்பான், மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். ஆக உங்களை படைக்கிறது, உணவளிக்கிறது, உங்களுக்கு மரணத்தை கொடுக்கிறது, மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புறது எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. இப்ப இந்த அல்லாஹ் யாரு, யாருக்கு இந்த இவன் வந்து இறைவன், முஸ்லிம்களுக்கு மட்டும் கடவுளா அப்படின்னு அவங்க சொல்லும் போது 7 அத்தியாயம் உங்களுடைய இறைவன் தான் அல்லாஹ். அல்லாஹ்ன்றது யாரு? எங்களுடைய கடவுள் இல்ல, உங்களுடைய கடவுள், உங்களுடைய இறைவன். உங்களையும் என்னையும் எவன் படைத்தானோ அவன் தான் அல்லாஹ் என்பதை நாம் அவர்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும். சரி, அல்லாஹ்னு ஏன் நம்ம சொல்றோம் என்ற ஒரு கேள்வி கேட்பேன். இறைவன் சொல்லிடலாமல்ல, கடவுள் சொல்லிடலாமல்ல, காடன் சொல்லாமல்ல, அல்லது வந்து பரமாத்மான்னு சொல்லாமல்ல, அல்லது இன்னொரு கருத்தரன் சொல்லாம ஏன் அல்லாஹ் என்று தான் சொல்ல வேண்டும் என்ற கேள்வி வந்தால் எப்படி பதில் சொல்றது? இறைவன் என்று சொன்னால் அது ஒரு பொதுவான வார்த்தை, தெய்வம் என்று சொன்னால் பொதுவான வார்த்தை, கடவுள் என்று சொன்னாலும் பொதுவான வார்த்தை, காட், பகவான் இதெல்லாமே பொதுவான வார்த்தை. இது மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆண்பாலும் இருக்கின்றது, பெண்பாலும் இருக்கின்றது. அப்ப இறைவன் என்று சொன்னால் குறிப்பிட்ட இந்த தெய்வம் தான் குறிக்காதார், கடவுளை குறிக்காது, ஏதோ ஒரு கடவுளை தான் குறிக்குவார். அதன் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் என்பது அந்த வார்த்தைக்கு ஆண்பாலும் இல்லை, பெண்பாலும் இல்லை, பன்மையும் இல்லை, எதுவுமே இல்லை. அது மட்டுமல்ல, அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை படைத்த அந்த ஒரு இறைவன் தனக்கென்று வைத்துக் கொண்ட பெயர். எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒரு பெயர் இருக்குதோ அது போல கடவுள் இறைவனுக்கு உண்டான பெயர் அல்லாஹ். அந்த பெயரை கொண்டுதான் நாம் அழைக்க வேண்டும். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அழகிய பெயர்கள் அல்லாஹ்வுக்கே இருக்கின்றன, அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள். ஆக அல்லாஹ்வை அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டுதான் அழைக்கணும். அல்லாஹ் வந்து நம்ம அறிமுகப்படுத்தினப்ப உங்களுக்கு தாராளமாக சொல்லுங்க,
உங்களுடைய இறைவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன், உங்களை படைச்சவ அவன் தான். இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க, இதுல வந்து சொல்லும் போது கோயிலுடைய சிலைகளை பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் கொஞ்சம் ஹிக்மத்தா ரொம்ப போர்ஸான வார்த்தைகள், அவங்கள வந்து தாக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லாம நளினமான முறையில சொல்லணும். சாலா அடுத்து எப்பொழுதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் எப்படி நம்ம ஹிக்மத்தா தாவத் செய்யணும், இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 பாடங்கள் இருக்குது. அதுல சுருக்கமா தான் உங்களுக்கு 8 மணி நேரம் கிளாஸ் இருக்கு, 8 மணி நேரம் 10 மணி நேரம் கிளாஸ் இது. அதுல ரொம்ப சுருக்கி எந்த அளவு உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதான் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ஹிக்மத்தாக ரொம்ப நளினமாக அவருடைய மனம் புண்படாத வகையிலே நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதை நீங்க செய்ய செய்ய அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதற்குண்டான எல்லா விதமான பாக்கியத்தையும் எல்லா விதமான ஹிக்மத்தையும் இன்ஷா அல்லாஹ் வளம் இஹ்லாசான முறையில் நம்ம செய்யும் போது அல்லாஹ் கண்டிப்பா அதை கொடுப்பான். சரி, அப்போ அல்லாஹை பற்றி நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க, எந்த கடவுள் உங்களை படைச்சது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, உங்களை படைச்ச கடவுள்னா எத்தனை பேர் இருப்பாங்க? எல்லாருமே சொல்லுவாங்க ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் உங்க கை மேல ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, சண்டை விட்டு ஒருத்தர் ஜெயிச்சிட்டான் தோத்தான், தோத்தவன் சொல்லுவான் டே நீ நல்லா வலிமையா இருக்கிற, என்னை விட நல்லா குண்டா இருக்க, நான் அடிச்சிட்டேன். ஆனா அவன் ஒருத்தருக்கு அவன் பாத்துக்குவான். கோயிலுக்கு தான் நின்று இருப்பான், இந்த கடவுள் பாத்துக்கும் இந்த கடவுள் பாத்துக்குன்னு சொல்ல மாட்டான். அவன் ஒருத்தருக்கு அவன் பாத்துக்குவான். திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஐசி வார்டு வச்சிருக்காங்க, டாக்டர் ஆபரேஷன் பண்ணிட்டு வெளியே வருவார், வந்தேன்னு சொல்லுவாரு. நாங்க செய்ய வேண்டிய முயற்சி செஞ்சிட்டோம், நீங்க உங்க கடவுளை வேண்டிக்கீங்கன்னு மேலதான் கையை காப்பாரு. உங்க கடவுளை வேண்டிக்கீங்க, அங்கேயே ஆஸ்பத்திரிலேயே போட்டோக்கள் இருக்கும், இந்த கடவுளை எல்லாம் வேண்டிக்கீங்கன்னு சொல்லுவாங்களா? அப்ப இயல்பாகவே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இறைவன் என்பதை தான் வைத்திருக்கின்றான். இந்த விஷயத்தை அவங்க சொல்லணும், உன்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலேயும் இறைவன் ஒரு இறைவன் என்ற செய்தியை தான் வைத்திருக்கின்றான். அத குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது அத்தியாயம் 172 173 174 ஆகிய 3 வசனங்களை எடுத்து சொல்லுவோம். அப்ப அல்லாஹ்வை நம்ம அறிமுகப்படுத்திட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா, அல்லாஹ் அல்லாதவர்களை இந்த மக்கள் வணங்கிட்டு இருக்காங்கல்ல, அவர்களுடைய உண்மை நிலை என்ன என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். நீங்க யார வந்து கடவுளாக நினைத்து வணங்கி கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுடைய உண்மையான நிலை என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கும் போது நீங்க எதையெல்லாம் கடவுள் நினைச்சு வணங்குறீங்களோ அதனுடைய உண்மை நிலையை நீங்க தெரிஞ்சுக்கங்க. எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி 19வது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து கூறுகின்றார்கள். 19வது அத்தியாயம் 42வது வசனம், யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்ஸிரு வ லா யுக்னி அன்க ஷைஆ, இது பார்ப்பதில்லையோ எது கேட்பதில்லையோ எது உங்களுக்கு எந்த விதமான நன்மை தீமையும் செய்யாதோ அதனை நீங்கள் எதற்காக வணங்குகின்றீர்கள்? அடுத்து சூரத்துல் ஃபுர்கான் 3வது அத்தியாயத்திலே அல்லாஹ் 3வது வசனத்தில் 25வது அத்தியாயம் 3வது வசனத்திலே கூறுகின்றான், வத்தஹது விந்தூனி ஆலிஹத லா யஹ்லுகூன ஷைஅம் வஹும் யுஹ்லகூன். இவர்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு அவனுடைய படைப்பினங்களை தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்கள். அவர்கள் எதையுமே படைப்பதில்லை, அவைகளே படைக்கப்பட்டவைதான், அவைகள் தங்களுக்கே எந்த விதமான நன்மைக்கும் தீமைக்கும் சக்தி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அப்ப நீங்க எதை கடவுளா நினைச்சு வணங்குறீங்களோ அதுக்கே சக்தி இருக்கா நீங்க யோசிச்சு பாருங்க. நான் குறை சொல்றதுக்காக சொல்லல, நீங்க சிந்திக்கணுன்றதுக்காக சொல்ல, சக்தி இருக்கா நீங்க பாருங்க. உங்களுடைய கையால செய்யறீங்க, அந்த கையால செய்த அந்த தெய்வத்துக்கு நீங்க வந்து பெயரை சூட்டுறீங்க, அதற்கடுத்து அதை நீங்க வணங்குறீங்களே, அப்ப இதுக்கு ஏதாவது சக்தி இருக்குதா? இன்னும் அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லும் பொழுது சூரா யூசுப் 12வது அத்தியாயம் தனித்தனியாக பிரித்து பல தெய்வங்களாக வணங்குவது சிறந்தவையா அல்லது அனைத்தையும் அடக்கியாளக்கூடிய ஒருவனாகிய அல்லாஹ்வா? அவங்கள்ட்ட கேளுங்க, 100% முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் கடவுள் ஒருத்தன் தான், ஒரு கடவுள் தான் இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. யாருமே 2 பேர் 3 பேர் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லலாம் சொல்ல மாட்டாங்க. சரி, அப்படியே யாராவது இன்னைக்கு நிறைய கடவுள் இருக்காங்கன்னு சொன்னாங்க, யார் மத்தியிலேயே கடவுள் எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம கேட்கலாம். கேட்டா கடவுளா
மூணு கடவுள் இருக்காங்க யார் யாரு முஸ்லிம்களுக்கு ஒரு கடவுள் இந்துக்களுக்கு ஒரு கடவுள் கிறிஸ்தவங்களுக்கு ஒரு கடவுள் அல்லது கடவுள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அவங்கள்ட்ட கேளுங்க நமக்கு சூரியன் எத்தனை இருக்குது ஒண்ணு சந்திரன் எத்தனை இருக்குது ஒண்ணு உனக்கு அப்பா எத்தனை பேர் இருக்காங்க ஒருத்தர் தான் கடவுள் எத்தனை பேர் இருக்க முடியும் ஒருத்தர் அதுக்கடுத்து சொல்லுவாங்க கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும் ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாவியர் தான் சாட்சியை கொண்டு வருவான் கடவுள் ஒருத்தன்றத நிச்சயமாக அவன் சொல்லுவான் அப்ப அல்லாஹ் சொல்றான் மா தஅபுதுன மின் தூனிஹி இல்லா அஸ்மான் சம்மைதுமுஹா அந்தும் ஆபாக்கும் அல்லாஹ்வை என்று நீ எதையெல்லாம் தெய்வமா நினைச்சு வணங்குறீங்களோ அது எல்லாமே நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கற்பனையாக வைத்துக் கொண்ட பெயர்களே தவிர வேறு எதுவும் இல்லை கற்பனையான பெயர்கள் தான் வேறு எதுவுமே இல்லை என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான் அப்ப அதை சொல்லுங்க அதுக்கடுத்து அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் எழுபத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் யா யுஹன்னாஸ் துரிப மதலும் மனிதர்களே ஒரு உதாரணம் கூறப்படுகின்றது செவிதாழ்த்தி கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் எவர்களை தெய்வங்களாக அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவை அனைத்தும் ஒன்று கூடினால் 33 கோடி தெய்வத்தும் சொல்றீங்கல்ல அவை அனைத்தும் ஒன்று கூடினாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது சரி ஈயை படைக்கிறது இருக்கட்டும் நீங்க கடவுளுக்குன்னு சில உணவுப் பொருட்கள் கொண்டு வைக்கிறீங்க அதுலேருந்து ஒரு ஈ எதையாவது எடுத்துட்டு போனா கூட தடுக்க முடியாது தேடுபவனும் தேடப்படுவனும் பலகீனமானவர்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான் ஆக நீங்க எதை கடவுள் நினைச்சு வணங்குறீங்களோ அவர்களுடைய உண்மையான நிலை இதுதான் சரி இதையெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது நம்மளை விட பிரம்மாண்டமான படைப்புகளை நம்ம வணங்கலாம் பிரம்மாண்டமா சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது நட்சத்திரங்கள் இருக்கின்றன இந்த வேற கோள்கள் இருக்கின்றன அது நம்மளோட பெரிய பிரம்மாண்டமா மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்குல்ல அதையெல்லாம் வணங்கலாமா என்று பார்த்தால் குர்ஆன் சொல்லுகின்றது அதையும் வணங்க கூடாது 41வது அத்தியாயம் 37வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான் இரவு பகல் சூரிய சந்திரனும் அனைத்தும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ளவை நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ உங்களுடைய தலையை சாய்க்காதீர்கள் மாறாக இவற்றை எல்லாம் எவன் படைத்தானோ அவனையே நீங்கள் வணங்குங்கள் அவனுக்கே சரிதா செய்யுங்கள் தலையை சாயுங்கள் இப்ப அவன் யாரு அவனை தான் வணங்கும் 2வது அத்தியாயம் 21வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் யா அய்யுஹன்னாஸ் உஅபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் அல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் உங்களுடைய முன்னிருந்தும் படைத்து உங்களுடைய ஒரே இறைவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்போ ஒரு இறைவனை தான் வணங்குன்றத அவன் கிட்ட சொல்லணும் அடுத்து இதைத்தான் வந்து அதிகப்படியாக மக்களுக்கு விளக்க வேண்டியது இதை ஏத்துக்கு இதை வந்து அவங்க விளங்கிட்டாங்கன்னா தூதுத்துவத்தையும் வறுமையையும் ஏற்றுக்கொள்வது அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இலகுவாய் இப்ப அதுக்கு அடுத்து தூதுத்துவத்தை நிறைய விஷயங்கள் இதுலேயும் நிறைய வசனங்கள் இருக்குது நேரம் குறைவாக இருக்கு நேரம் முடிய போகுது அதனால இதை மட்டும் நான் இந்த 2 வசனங்கள் மட்டும் எழுதியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் தூதர்கள்னா யாரு வானத்திலிருந்து வரக்கூடியவங்க இல்லை நம்மை போன்ற மனிதர்கள் தான் ஆனால் அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன அவர்களுக்கு இறைவனிடமிருந்து செய்தி வரும்ன்றது அல்லாஹு தஆலா 18வது அத்தியாயம் 110வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதை நீங்க எடுத்து சொல்லுங்க அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தூதர் இப்போ அவங்க யாருக்கெல்லாம் தூதரா வந்தாங்க உங்களுக்கு எனக்கு உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் தூதரா வந்தாங்க ஒரு விஷயம் நம்ம வந்து மக்களுக்கு சொல்லும் போது என்ன கவனத்துல வைக்கணும்னா அவனுக்கு ஒரு விஷயம் தெளிவாகும் எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமுதாய மக்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க இன்னிலக்கும் நாசிஹன் அமீன் நான் உங்களுக்கு நலன் விரும்பக்கூடியவனாக உபதேசம் செய்யக்கூடியவனாக நம்பிக்கைக்குரியவனாக இருக்கின்றேன் அப்ப நம்ம பேசக்கூடிய பேச்சிலேயே அவனுக்கு தெரியணும் உண்மையாலுமே இவர் என்னுடைய நல்லது தான் சொல்றாரு ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்றதுக்காக நம்மளை வீழ்த்தற்காக சொல்றாருன்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் இம்மி அளவு கூட வரக்கூடாது நம்முடைய நன்மைக்கு நம்முடைய வெற்றிக்காக நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சொர்க்கத்துக்கு போகணுன்றக்காக தான் இவர் சொல்லுகின்றார் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் வர வேண்டும் அந்த அளவிற்கு
நாம் கவலையோடு அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அப்ப தூதுத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை பற்றி நம்ம அவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்து இந்த வசனங்களை ஓதி காமிக்கலாம். அதுக்கு அடுத்து மறுமை. மறுமை எடுத்தீங்கன்னு சொன்னா மூன்று விதமான நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில இருக்குது. ஒண்ணு செத்துட்டா அதுக்கு அடுத்து ஒண்ணுமே இல்லை, ரெண்டாவது மறுபிறவி எடுப்போம், மூணாவது மறுமை வாழ்க்கை இருக்குது. அப்ப முதல் ரெண்டும் தவறுன்றதான் அவனுக்கு உணர்த்தணும். செத்துட்டா ஒண்ணுமே இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ்ந்து என்னப்ப பிரயோஜனம்? ரெண்டாவது வேறு பிறவி எடுப்போம், மறுபிறவி எடுப்போம்னா போன பிறவில நம்ம என்னவா இருந்தோம், அடுத்த பிறவில என்னவா இருக்க போறோம். அப்ப இந்த பிறவியில் நம்ம செஞ்சதுக்கான நன்மை தேவைக்கான கூலி எப்ப கிடைக்கும்? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது, மறுமை வாழ்க்கை இருக்குது. அதாவது இறந்த பிறகு மீண்டும் இறைவன் உனக்கு உயிர் கொடுத்து எழுப்புவோம். என்னது செத்த பிறகு மறுபடியும் கடவுள் உயிர், அது எப்படி நடக்கும் என்று கேட்பார்கள். 75வது அத்தியாயம் 3 மற்றும் 4வது வசனம். இதில் அல்லாஹ் கூறுகின்றான், மனிதன் செத்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு அவனுடைய எலும்புகளை எல்லாம் நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் நினைக்கிறானா? அப்படி அல்ல, அவனுடைய எண்ணி விரல்களையும் நாம் உங்கூலாக்குவதன் மீது சக்தியுள்ளதாக இருக்கின்றோம். இன்னைக்கு 850 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. இந்த 850 கோடிக்கும் அதிகமான மக்கள்ல யாருடைய கைரேகையும் என்னுடைய கைரேகை ஒத்து போகாது. இதுக்கு முன்னாடி பல கோடி மக்கள் வந்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க, அவங்களுடைய கைரேகையும் ஒத்து போகாது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த அளவிற்கு படைத்திருக்கின்றான், இந்த கைரேகை கூட மாறாமல் அவன் எழுப்புவான். சரி, அவனுக்கு சக்தி இருக்கா இல்லையா? அதுக்கு அல்லாவை பற்றி இறை மறுப்பாளர்கள் கேட்டாங்க, அல்லாவுக்கு எப்படி சக்தி இருக்குது? 36வது அத்தியாயம் 77 முதல் 79 வரை வரக்கூடிய வசனங்கள். இதில் அல்லாஹ் சொல்றான், அவலம் இரவு இன்சான் அண்ணா ஹலக்கனாகும் மின்னுத்துப்பா, மனிதனை ஒரு துளி விந்திலிருந்து படைச்சிருக்கோன்றதான் அவன் பார்க்கலையா? பைதாவு ஹசீமும் முபீன், நம்மிடத்துல அவன் பகிரங்கமான தர்க்கவாதியா இருக்கிறான். என்ன கேட்கிறான்? காலமின் விஷயங்கள் எழுதாம வகையிலமையும், செத்து மண்ணோடு மண்ணா மக்கி போயிட்டா யாருப்பா எலும்புகள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்புறது, யார் ஒன்று சேர்ப்பது என்று கேட்கின்றான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், முதன்முறையாக அவற்றை எவன் படைத்தானோ அவன் தான் மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான். இப்ப முதல் தடவை நீ ஒண்ணுமே இல்லாம இருந்த, ஒரு துளி விந்தில் இருந்து 20 லட்சத்துக்கு மேற்பட்ட செல்ஸ் வருது, அணுக்கள் வருது, அதை எதையுமே கண்ணில் நம்ம அப்படியே பார்க்க முடியாத கூடிய கருவி இல்லாமல், அதுலேருந்து ஒரே ஒரு செல் தான் பெண்ணுடைய கருப்பைக்குள்ளே போய் உன்னுடைய தாயுடைய கருப்பைக்குள்ளே போய் நீ இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கிற. அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்த உன்னை படைச்ச கடவுள் நீ செத்து மண்ணோடு மட்டும்தான் அமைக்கி போன பிறகு மறுபடியும் உனக்கு உயிர் கொடுத்து எழுப்புறது கஷ்டமான காரியமா? உன்னுடைய எலும்புகளை ஒன்று சேர்ப்பது கஷ்டமான காரியமா? இல்லை என்பதை சொல்லணும். அதுக்கு அடுத்து இறந்த பிறகு இறைவன் எழுப்பியது என்ன நடக்கும்? கேள்வி கணக்குகள் நடக்கும். அப்போ கேள்வி கணக்கு எப்படி நடக்கும், எப்படி விசாரிப்பான், அவற்றை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். குரான்ல நீங்க சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் ஹாக்கா, அதே போல வந்து இன்னகிற சூரத்திய, குறிப்பா வந்து 26 ஜுஸுக்கு அடுத்து வரக்கூடிய பெரும்பாலான சூராக்களை எடுத்துக்கொண்டால் அதில் மறுமையை பற்றி அதிகமாக வருது. குறிப்பா 29, 30 ஆகிய 2 ஜுஸுக்கள் அதிகமாக வருது. இப்போ உங்களுக்கு 69வது அத்தியாயத்துல ஒரு சில வசனங்களை எடுத்துக்கோங்க. அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் 13 முதல் 37 வரை வரக்கூடிய வசனங்கள். இது அப்படியே முழுசா நீங்க படிச்சுட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நிறைய முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இந்த வசனங்களை ஓதி காமிச்சிருக்கிறோம். இதை ஓதி காமித்த பிறகு மறுமை நம்பிக்கை அல்ஹம்துலில்லாஹ் அவர்களிடத்திலே 90% உண்டு. ஆமா, எழுப்பப்படுவோம், கேள்வி கணக்கு நடக்கும், சொர்க்க வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமானதா, நரகம் இவ்வளவு கஷ்டமானதா என்றெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்டு இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சத்தியத்தை அல்ஹம்துலில்லாஹ் விளங்கி இருக்கின்றார்கள். சரி, அடுத்து கடைசியை நம்ம உங்களுக்கு என்ன கேட்கணும்னா, உனக்கு சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமா? என்ன சொல்லுவாங்க? சொர்க்கம் தான் வேணும். சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும், நரகம் யாருக்கு கிடைக்கும், அதையும் இறைவன் சொல்லுவான். அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் 12வது வசனத்திலே சுருக்கம் யாருக்கு கிடைக்கும்? இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மஃபிரத்தும் வ அஜ்ரும் கபீர். நிச்சயமாக இவர்கள் தங்களுடைய இறைவனை பார்க்காமலேயே பயந்து கொள்கின்றார்களோ, அவனை நம்பிக்கை கொள்கின்றார்களோ, அவர்களுக்கு மன்னிப்பும் இருக்கின்றது, மிகப்பெரிய கூலியும் இருக்கின்றது. அந்த கூலி என்ன சுருக்கம்?
இது நரகம் யாருக்கு கிடைக்கும் வல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம் வபிஸல் மஸீர் எவர்கள் தங்களை படைத்த உண்மையான இறைவனை விட்டுவிட்டு அவனுடைய படைப்புகளை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தினுடைய கடுமையான வேதனை இருக்கின்றது நரகம் தங்கும் இடத்திலேயே ரொம்ப கெட்ட இடம் நீ சொர்க்கத்துக்கு போகணும் விரும்புற நீங்க சொர்க்கத்துக்கு போகணும் விரும்புறீங்க இன்னைக்கு எந்த முறையில நீங்க கடவுளை வணங்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த முறையில வணங்கினா சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்கணும் அல்ஹம்துலில்லாஹ் 90% அதிகமான மக்கள் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சிலர் நம்ம கையில் என்ன இருக்குது பயம் அப்படிம்பாங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு விளக்குன்னா ஆமா கிடைக்காதுன்றதை விளங்கி கொள்வார்கள் ஆக உங்களுக்கே தெரியுது இந்த பாதையில போனா அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது அப்ப எந்த எந்த பாதையில போனா அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஒரு இறைவனையும் வணங்கணும் ஒரு இறைவனையும் வணங்கக்கூடிய இடம் எது இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னா மூன்று பெரிய மதங்கள் இருக்கின்றன இந்து மதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் இப்ப இந்து மதத்தை எடுத்துட்டா அங்க ஒரு கடவுளையா வணங்குறீங்க இல்ல கிறிஸ்தவத்துல அங்கே மூணு கடவுள் இயேசுக்கு உருவம் வச்சிட்டாங்க அதற்கடுத்து இஸ்லாம் இப்ப இஸ்லாம் ஒரு மதம் அல்ல மார்க்கம் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு கட்டுப்படுதல் சாந்தி சமாதானம் என்று பொருள் முஸ்லீம் என்று சொன்னா தொப்பி வச்சு தாடி வச்சுக்கிட்டா அல்லது பெண்கள் குர்கா போட்டா முஸ்லீம் இல்லை யார் படைத்த இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று உறுதிமொழி எடுத்து அந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் முஸ்லீம் என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது இறை அல்லாஹ் சொல்றான் அப்போ நீங்க பள்ளிவாசல் பார்த்து உள்ள சிலை இருக்கா போட்டோ இருக்கா உலகத்துல எந்த முறையில் போனாலும் முஸ்லிம்கள் எந்த இறைவனை வணங்குறாங்க அல்லாஹ் தான் அப்போ அந்த ஒரு இறைவன் வணங்கக்கூடிய வழிமுறை எதுல இருக்குது இஸ்லாம்ல இருக்குது இஸ்லாத்தை ஏற்றுக்கீங்க கடைசியா எப்படி கொண்டு வரணும் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னா என்ன செய்யணும் சடங்குகள் இல்லை சம்பிரதாயம் இல்லை நீங்க செய்யற வேலை ஆகமான வேலையா இருந்தா அதை வேணுன்ற அவசியம் இல்லை குடும்பத்தை விட்டுட்டு நீங்க ஒதுங்கி இருக்கணும் வெளியே வந்துணுன்ற அவசியம் இல்லை தாய் தந்தையை நீங்க கவனிக்க கூடாதுன்னு இல்லை இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க இப்ப செய்யறத விட நல்லபடியா கவனிக்கணும் உங்க குடும்பத்தை அப்போ ஆனால் கற்களையும் சிலைகளையும் மனிதர்களையும் மரம் செடி கொடிகளையும் படைப்புகளையும் வணங்குவதை விட்டுவிட்டு நான் உண்மையான படைத்த இறைவனை வணங்குகின்றேன் என்று உறுதிமொழி எடுங்க அந்த உறுதிமொழி என்ன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் நாம வலுக்கட்டா என் கையை பிடிச்சி இழுக்க முடியாது சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்க யோசிங்க யோசிச்சு நீங்க முடிவெடுங்க எப்போ வரைக்கும் உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கான நேரம் இருக்குது மரணம் வர்ற வரைக்கும் போன வாரம் போன வியாழக்கிழமையே வெடிக்கிறேன் வியாழக்கிழமை இங்கே அலஹம்துல்லா நம்ம வந்து மாதாந்திர பயார் நடத்துவோம் அதுக்கு பிறகு ஒரு சகோதரர் ஒரு இந்து கிறிஸ்துவ சகோதரி பாலாஜி என்ற கிறிஸ்துவ அப்பா வந்து இந்து அம்மா கிறிஸ்டியன் இப்படி ஒரு சகோதரர் வந்து கூட்டிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்தால் அவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு மீது நல்ல பற்று இருந்துச்சு எடுத்து சொன்னோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார் ஆனால் என்ன வீட்டில் நான் கேட்டுட்டு அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு அதுக்கடுத்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்டா சரி நல்ல விஷயம்தான் ஒருவேளை உங்களுடைய தாய் தகப்ப வேண்டாம்னு சொல்லிட்டேன் செய்யல வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இல்லை சொல்லிட்டேன் செய்வீங்க அப்போ நான் ஏற்றுக்குவேன் அப்போ நீங்கள் ஏற்றுக்கிறது இப்போவே ஏற்றுக்கிற நாளைக்கு நீங்கள் கேட்குற வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்களே தெரியாது என்னுடைய நோக்கம் என்ன நான் எந்த சொர்க்கத்துக்கு போகிறனோ அதே சொர்க்கத்தை உங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்போ நாளைக்கு வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களா இல்லையோ நான் இருப்போம் இல்லையோ சொல்ல முடியாது அது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லை இப்போ நீங்கள் ஏற்றுக்கீங்க அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் சொல்லுங்க அல்லது நீங்கள் வந்து வீட்டில் சொன்னால் பிரச்சனையாகவும் மறைச்சு வைங்க அதில் வந்து இஸ்லாம் உங்களுக்கு எந்த விதமான குற்றமும் பிடிக்காது மறைச்சு வச்சுங்க ஆனால் அது போன்ற வணக்க வழிவாக இல்லாமல் நீங்கள் தொழுக ஆரம்பிங்க இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அல்ஹம்துலில்லாஹ் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்போது கூடுமான வரைக்கும் நாம் அவர்களின் சத்தியத்தை சொல்லி இது உங்களுக்கு நேரான வழி இதன் பக்கம் நான் அவங்களை அழைக்கிறேன் நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டோம்னா அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் இப்போ எழுதி போட்ட எல்லா வசனங்கள்லையும் ஒரே நேரத்தில் எல்லாத்துக்குமே சொல்லுவோம்லாம் நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்ஷால்லா அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தால் நம்ம என்ன செய்வோம் உங்களை ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அதாவது ப்ரோக்ராம் வச்சு மக்களை சந்தித்து பேசணும்ல அது அல்லாமல் உங்களுடைய கம்பெனிகளில் உங்களுடைய இடங்களில் யார் இப்போ ஹசன் பாய் அவருடைய அவருடன் பணிபுரியக்கூடிய சிலரை வந்து நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாளைக்கு சந்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி உங்களுடைய பகுதிகளில் யார் இருக்காங்களோ அவர்களை சந்திப்பதற்காக உங்களோட இன்ஷால்லா வருவோம் வந்து அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுவோம் அப்போது ஒரு தடவை ரெண்டு தடவை நாம் பேசுவோம் மூணாவது நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவோம் நீங்கள் பேசணும் அப்படி செய்யும் போது இன்ஷால்லா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகப்படியாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நல்ல முறையில்
ஒரு சிறந்த அடைப்பாளராக நீங்கள் ஆகலாம் இன்னும் ஒன்னு ரெண்டு சம்பவங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் குறிப்பா பெண்கள் இருக்கிறாங்க அவ பெண்கள் எப்படி எல்லாம் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அப்படின்றத அவங்களுக்கு வந்து சொல்லணும்னு விரும்புறேன் பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அதிகமாக இஸ்லாத்தின் பக்கம் வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்முடைய பெண்கள் காதல் வரையிலையும் இந்த பிற பிரச்சனைகள்லையும் மூழ்கி மெயினா காதல் தான் இதுல விழுந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மறுபக்கம் பார்த்தால் முஸ்லிம் அல்லாத பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஏராளமாக இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள் ஒரு பெண் அந்த பெண் இந்துமதி என்று பெயர் போன வருடம் கோயம்புத்தூர்ல ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினோம் அதுல இஸ்லாத்தை விளங்கி கொள்வதற்காக வந்தது அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை விளங்கி கொண்டு ஷஹாதாவும் சொல்லிவிட்டார் அதற்கு அடுத்து அவனுடைய வீட்டுல சொல்லாம மறைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே தொழுந்துட்டு ரொம்ப பாதுகாப்பா இருந்தது வேலைக்கு போயிட்டு வரும் அதுக்கடுத்து வேலைக்கு போகும்போது அங்க முஸ்லீம் கடையில் தான் அங்க தொழுதுக்கும் வீட்டுக்கு வந்த பிறகு அப்பா அம்மா தெரியாம தொழுகும் இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல சொல்ல ஆரம்பிச்சது சொன்னதும் வீட்டுல எதிர்ப்பு வந்துருச்சு இப்போ ஒரு நாள் நம்முடைய ஒரு தாய்க்கு நம்முடைய சகோதரருக்கு போன் பண்ணுது ஏன்னா அவரு தான் தொடர்புல இருக்காரு கோயம்புத்தூர்ல ஒரு சகோதரர் தொடர்புல இருக்கா அந்த பெண்ணுக்கு வந்து தரிமீர் பண்ணிருக்காரு இப்ப அதான் இதையை கொண்டு போன் வருது நான் வந்து வீட்டு விட்டு வந்துடுறேன் வீட்டு விட்டு வந்துட்டீங்கன்னா என்ன மாதிரி செய்வார் படிக்க போறேன் சென்டருக்கு போய் படிக்க போறேன் சரி அல்ஹம்துலில்லாஹ் நீ கிளம்பி வந்துரு அப்போ அந்த பெண்ணு வந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்துச்சு வந்ததும் அவருடைய பெற்றோர் தேடிட்டு வந்து சென்டருக்கு வந்தாங்க அதுக்கடுத்து நம்முடைய சகோதரர் செஞ்சாங்க அதுக்கடுத்து போலீஸ் கேஸ் ஆச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாரு இப்போ அங்கே போனதும் இன்ஸ்பெக்டர் சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க இங்கே மேஜர் ஆயிடுச்சு பொண்ணு தன்னுடைய சுய முடிவு தான் சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணை எடுத்து நம்ம சொல்கிறோம் இவாருமா சத்தியம் உனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு உனக்கு சத்தியத்தை நான் சொல்லிட்டோம் இப்போ உங்க அப்பா அம்மாவோட நீ போறேன்ற போய்க்கேன் ஆனா இதுல இருந்து நீ விலகாத இதுல இருந்து நீ விலகாத உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் என்னுடைய வீட்டுல இருக்குது நீ நாளைக்கு வந்து வாங்கிக்க அப்படின்னு உடனே அந்த பெண் சொல்லுது நான் என்ன நீங்க என் மேல நம்பிக்கை எல்லாம் பேசுறீங்க நான் இவங்களையெல்லாம் பார்த்த முஸ்லிமான இன்ஸ்பெக்டர் முன்னாடி சொல்லுது நான் இவங்களையெல்லாம் பார்த்த முஸ்லிமான நான் என்னுடைய இறைவனுக்காக இஸ்லா தேர்ந்திருக்கிறேன் அல்லாவுக்காக நான் இஸ்லா தேர்ந்திருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் இஸ்லாத்தை விட்டு விட்டு மாற மாட்டேன் நாளை கண்டிப்பா என்னுடைய பெற்றோருடைய சம்மதத்தோடு நான் வீட்டை விட்டு வெளியே வந்து படிக்க போறேன் பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் மறுநாள் அவங்களுடைய பெற்றோரை கன்வின்ஸ் பண்ணிச்சு பெற்றோரோடு வந்து அது சென்டருக்கு படிக்கிறதுக்காக போச்சு அல்லாஹ் அக்பர் இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவிற்கு மிகப்பெரிய பாக்கியத்தை அவங்களுக்கு வழங்கினாங்க இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்கள் இதிலே உறுதியாக இருக்கின்றார்கள் அதே மாதிரி ஒரு பெண் இஸ்லாத்துக்கு திருமணமாகி திருமணமாகி பல வருடங்கள் ஆச்சு இஸ்லாத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை விளங்கி கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துருச்சு இஸ்லாத்திற்கு வந்து வீட்டுக்கு தெரியாம என்ன பிரச்சனைகள் வீட்டுல வந்து கடுமையான பிரச்சனைகள் சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து சென்டருக்கு படிக்க போயிடுச்சு வேறு சில பிரச்சனைகள் இருந்ததுனால அந்த பெண் வெளியே போனதுமே கணவன் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டார் அதுக்கடுத்து மீண்டும் அந்த பெண் சென்டர்ல இருந்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு திரும்பி வந்துருச்சு வந்த பிறகு என்னாச்சு வீட்டுல ஹவுஸ் ஹஸ் மாதிரி பண்ணிட்டாங்க ஒரு போன் இல்லை யார் வெளியே போக முடியாது இங்கே போனால் கூட வீட்டில இருந்து கூட ஆள் வருவாங்க போவாங்க கோயிலுக்கு கூட்டி போவாங்க கொண்டு வருவாங்க வீட்டுக்குள்ள பகவத்கீதை ராமாயணம் அது இதுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிகள்லாம் போட்டு எப்படியா அந்த பெண்ணுடைய மனதை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனால் இஸ்லாம் ஒரு முறை உள்ளே சென்று விட்டால் உண்மையான முறையில் சென்று விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இறுதி வரைக்கும் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் ஒரு 6 மாசம் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கடுத்து அந்த பெண் மீண்டும் வீட்டை விட்டு வெளியே வந்து அதுக்கடுத்து குடும்பத்தாரோடு சமாதானம் பண்ணி அது சென்டர்ல போய் படிச்சுட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அந்த பெண்ணை திருமணமும் முடித்து கொண்டார் இப்ப அல்லாஹு தஆலா இந்த அளவிற்கு பலவிதமான வழிகளை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தினா வரக்கூடியவங்க அல்ஹம்துலில்லாஹ் உறுதியா இருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய பெண்கள் என்ன தாவான்னா ஆண்களுக்கு தான் கடமை நமக்கெல்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க சஹாபியா பெண்மணிகள் தாவா பண்ணாம இல்லை இப்போ ஆண்களை விட உங்களுக்கு அதிகமான நேரம் கிடைக்குது காயில ஆண்களை வேலைக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு அதிகமான நேரம் குரான் அதிகமா ஓதலாம் பக்கத்துல நீங்க வந்து முஸ்லீம் அல்லாதவங்க தானே சந்திச்சு பேசலாம் அதனால நீங்க ஊருக்கு வெக்கேஷன்ல போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அது போன்ற அந்த பெண்களுக்கு நீங்க இஸ்லாத் சொல்லலாம் ஒரு ஆண் எந்த அளவு ஒரு பெண்ணுக்கு தாவா பண்ணாலும் பார்வையை தாழ்த்து கொண்டு பேச வேண்டும் அதே போன்ற சில விஷயங்கள் பேசும்பொழுது பல சிக்கல்கள் ஏற்படும் இப்ப அந்த நேரத்துல ஒரு பெண் பேசினால் இன்னும் சிறந்த முறையிலே அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கத்தை எடுத்து சொல்லலாம் அதனால உங்களை நீங்கள் இதற்காக பக்குவப்படுத்த வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ் காயப்பட்டின சென்டர்ல எத்தனை பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள்
பல தியாகங்களை செய்து குடும்பத்தை விட்டு வந்து பல தியாகங்களை செய்து இஸ்லாத்திலே உறுதியாக இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவங்களுக்கு பல நல்ல வழிகளை ஏற்படுத்துகின்றான். இன்னைக்கு மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலை நாம் பயன்படுத்தி மார்க்கத்தை எடுத்து சொல்லல அப்படின்னு சொன்னா நம்ம தான் கேசேத பண்ணுவோம். அதே போல அல்ஹம்துலில்லா இந்த வகுப்பு ஆரம்பிக்க முதல் நாளே இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் நான் என்னால் முடிந்த அளவிற்கு அழைப்பு பணி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கணும்னு சொன்னா எல்லாருமே அலமதுல்லா உறுதிமொழி எடுத்தோம். எல்லோருமே செய்வோம். இந்த ஜாலியாத்து சென்டர் பொறுத்தளவுக்கு அலமதுல்லா பல பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. இப்போ நான் வந்து நம்முடைய மோலிவீட்டையும் யாசிப் ஃபிரதோசி அவங்கள்ட்டையும் வந்து மஷூரா பண்ணேன். இப்போ என்ன நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களில் ஒரு டீம் நான் முஸ்லிம் தாவாவிற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து செய்யக்கூடிய ஒரு டீம் அவங்க பணியே அதிகமா இதாக இருக்கு. ஃபாலோ பண்றது நான் முஸ்லிம்களுக்கு வந்து இஸ்லாத்தை சொல்றது இது போன்ற பணியை இன்ஷா அல்லாஹ் செய்வதற்காக ஒரு டீம் ஒரு 10 பேர் ஒரு 2 பேரை வந்து ஒருத்தர் 2 பேரோ அதுக்கு பொறுப்பாளராக போட்டு ஒரு 10 பேர் கொண்ட ஒரு டீமை இன்ஷா அல்லாஹ் நீங்க ஏற்படுத்துங்க. ஏற்படுத்தி தொடர்ச்சியாக அவர்கள் இதுலதான் அதிக கவனம் எடுத்து செய்யணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த பணி மிக சிறப்பாக நடைபெறும். இந்தியாவை விட ஸ்ரீலங்காவை விட இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அருமையான களத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட சூழலில் சிறந்த முறையிலே பணி செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க வழி செய்யும். அதே போல உங்களுடைய ஊர்கள் இங்கே அலமதுல்லா பல பகுதிகளில் தமிழகத்தினுடைய ஸ்ரீலங்காவினுடைய பல பகுதிகளில் இருந்து நீங்க வந்து பணிக்கிறீங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஊர்களில் நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ரிலேஷன் உங்களுடைய பொறுப்பாளர்களை வந்து தொடர்பு கொண்டு அங்க தாவாவிற்காக ஒரு டீம் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தொடர்பை கொடுங்க. எங்களுடைய போன் நம்பர் என்னுடைய போன் நம்பர் நான் அவங்களுக்கு தந்துடுறேன். என்னுடைய போன் நம்பரை கொடுங்க. எங்களை இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஊர்ல இது போன்ற வகுப்புகள் நடத்தி நேரடியாக ஃபீல்ட் ஒர்க் செஞ்சு அங்கே ஒரு டீம் இன்ஷா அல்லாஹ் உருவாங்க. ஏன்னா எல்லா ஊர்களிலையும் மக்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வமா இருக்காங்க. ஆனா தெரிந்து சொல்லுவதற்கு தான் ஆட்கள் மிக குறைவு. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஊர்லயும் குறைஞ்சது ஒரு 10 பேர் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் முழு தமிழ்நாடு கவர் ஆயிடும். அதே போல தாவா செய்வதற்காக நீங்கள் தமிழகம் முழுவதும் தாவா செய்யக்கூடிய மக்களுக்கு பொருளாதார உதவி செய்யலாம் அவசியம் இல்லை. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் பல வழிகளிலே. நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய ஊரில் தாவா பணி செய்வதற்காக நீங்க செலவு பண்ணு. உங்களுடைய பகுதியை பத்தி அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான். உங்களுடைய பகுதியிலே நீங்கள் தாவா பணியை செய்வதற்காக நீங்கள் செலவு செய்யுங்கள். அங்க நிகழ்ச்சி வைக்கிறதுக்கு நீங்க அங்கேயே பொறுப்பேற்று சொல்லுங்க. முடியலன்னா இங்கிருந்து நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அங்க ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக நிகழ்ச்சி நடத்தணுமா அதுக்காக நீங்க வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இஸ்லாத்தியம் ஒரு ஏற்றுக்கொண்டாரா அவருக்காக என்ன சப்போர்ட் பண்ணுமோ நீங்க பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு காசு கொடுத்து பழக்கிறார்கள். இன்னைக்கு பல கிராமங்கள் இஸ்லாத்திற்கு வந்தும் இஸ்லாத்தில பின்னங்கி இருக்குதுன்னு காரணம் என்னன்னா சந்தோஷத்துல ஆரம்பத்துல முஸ்லீம்கள் அதிகமா காசு பண்ணாம காசு பணத்தை கொடுத்து இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும் அவசியம் இல்லை. அவ சந்தோஷத்துல காசு பணத்தை கொடுத்ததும் நல்ல மக்கள் தான் அவங்க வரும்போது. ஆனால் நம்ம பழக்கிடுவோம் இப்படி வச்சு. அதுக்கடுத்து என்ன அது நம்ம இப்படி கொடுக்கறத நிறுத்திட்டோம்னு சொன்னா இந்த கையை அவங்க மடக்கிறது இல்லை. அவர்களுடைய பழக்கத்தை கெடுக்கக்கூடியவர்களே நாம் தான். ஆகவே இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு அப்பப்ப காசு கொடுக்கறது அது போன்ற உதவிகள் செய்யாமல் அவங்களுக்கு பயனுள்ள ஏற்பாடுகளை ஒரு பிசினஸ் செட் பண்ணி கொடுக்கறது அல்லது வேலை செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது இது போன்ற ஒரு படிப்பு செலவு இந்த மாதிரியான உதவிகள் செய்யாமலேய சும்மா செலவுக்கு இந்தாங்க இவ்வளவு வச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க என்று அவர்களுக்கு கொடுத்து பழக்கி விட்டோம் என்றால் அது அவர்களுக்கு தவறான பழக்கமாக மாறிவிடும். இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கொடுத்திருக்கான். அல்லாஹ் தஆலா உங்களை இந்த பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இந்த 3 விஷயங்கள் 1 இங்கே ஒரு டீமை நீங்க ஏற்படுத்துங்க. 2வது உங்களுடைய ஊர்ல ஒரு டீமை நீங்க ஏற்படுத்துங்க. 3வது ஊர்ல பணி செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க முழுமையான சப்போர்ட் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம்முடைய பணிகளை அங்கீகரிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவான முறையில் எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. இறுதியாக இன்னொரு இன்ஷா அல்லாஹ் இதுல இன்னும் யாராவது இன்னும் அதிகப்படியாக தாவா பணி அறிந்து கொள்ளணும் சொன்னா வெக்கேஷன்ல லீவ்ல ஊருக்கு வந்தா இன்ஷா அல்லாஹ் ஜாமியா தார் சலாம் உம்ராபாதிலே
பதினைந்து நாள் கோர்ஸ். இப்ப ரெண்டு கோர்ஸ் அல்ஹம்துலில்லா முடிஞ்சிருக்குது. இந்தியாவுக்கு பல பகுதிகளில் இருந்தும் அதுல வந்து மக்கள் அல்ஹம்துலில்லா அவங்களை போல படிச்சவங்க எஜுகேட்டட் தாவால் ஆர்வமா இருக்கக்கூடியவங்க ஆளுங்களுக்காக மூணு மாசம் சரியா நடக்குது. அது இல்லாமல் பதினைந்து நாட்கள் கோர்ஸ் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் வெக்கேஷன் டைம்ல இங்க பொதுவா லீவு எப்போ இங்க சவுதியில கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எப்பொழுது பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டு மக்கள் ஊருக்கு வர்றாங்களோ அந்த நேரத்துல இன்ஷா அல்லாஹ் ஒரு பதினைந்து நாள் கோர்ஸ் ஏற்பாடு செய்யலாம் என்று இருக்கின்றோம். அப்படி ஊருக்கு வந்து அந்த கோர்ஸ் அட்டன் பண்ண விரும்பக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீங்க அந்த டைம்ல வரல மற்ற டைம்ல நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஊர்கள் நீங்க நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் கேம்ப் வைங்க. நம்ம அங்க வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ட்ரைனிங் கொடுக்கும். அல்லாஹ் தஆலா நம்முடைய பணிகளை அங்கீகரிப்பாங்க. அதே போல இன்னொரு முக்கியமான சம்பவம், இப்ப நம்ம வந்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லும் போது சைத்தானுடைய உள்ளத்துல ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். என்ன கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னா நம்ம பேசினதான் இஸ்லாத்துக்கு வரும், நம்ம பேசினதான் இவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு சில அத்தாட்சிகளை காமிக்கிறான். பேசாதவங்களை கொண்டும் இந்த மார்க்கத்தை நான் கொடுப்பேன், பேசாதவர்களை கொண்டும் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் வழங்குவேன், மக்களுக்கு வழங்குவேன். கோயம்புத்தூர்ல சமீபத்துல ஒரு சகோதரர் ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் மூலமாக அவருடைய ஒரு கசின் ஒரு தம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவரு என்னன்னு சொன்னா காது கொஞ்சம் கம்மியா கேட்கும் மிஷின் வச்சிருக்காரு. அவர் சின்னதுல இருந்தே காது கேட்காதவர்களுடைய வாய் பேசாதவருடைய பள்ளியில படிச்சவர். அப்ப அந்த நண்பர்களுடைய பழக்கம் தான் அவனுக்கு அதிகமா இருக்குது. அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை அந்த பொதுவா காலியக்காரர்கள் வாய் பேசுறவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்டின்ஸ், ஏன்னா அவங்க தான் ஸ்கூல் நடத்துறாங்க, அவங்களுக்கு அந்த பாஷையெல்லாம் கற்றுக் கொடுத்து கிறிஸ்டியனா மாத்திடுறாங்க. அப்போ பெரும்பாலும் அவர்கள் கிறிஸ்டியன்களா தான் இருக்கிறாங்க. இப்ப இவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை சொல்லி இவர் இஸ்லாத்தை விளங்கி கொண்டதும் என்ன செஞ்சாரு அவங்களுக்கு போய் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் போய் சென்டர்ல படிச்சுட்டு வந்தாரு. ஆனால் கார் பிரச்சனை இருக்கிறதுனால முழுமையா படிக்க முடியல, வந்துட்டாரு. வந்த பிறகு அந்த மக்கள்கிட்ட போறாரு, அவருடைய நண்பர்கள்ட்ட ஹாஸ்டல்ல அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நான் முஸ்லீம் ஆகிட்டேன் அப்படின்றாரு. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே அவர் வெறுக்கிறாங்க, வெளியே போயிருங்க, இனிமே நீங்க வராத, எதுக்கு நீ முஸ்லீம் ஆன, இங்க என்ன இல்லை நீ போயிட்ட அப்படின்னு சொல்லி இனிமேங்கள்ட்ட வராத பேசாத வெளியே அனுப்பிட்டாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா ரொம்ப மனசு உடஞ்சு என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அந்த அர்த்தத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கொடுக்குறான் பாருங்க. அதுக்கடுத்து அவர் யோசிக்கிறாரு, நான் இவங்களை விட்டு வந்துட்டேன்னா பேசக்கூடிய மக்களுக்கு தாவா பண்ணக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்களுக்கு யார் தாவா பண்ணுவா? அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த பாஷையை கத்து கொடுத்துருக்கான், இவங்களுக்கு யார் தாவா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹிக்மத்தை கையாள்றாரு. எத்தனை மாசம் ஆச்சு, எத்தனை மாசம் ஆச்சு இஸ்லாத்துக்கு வந்து? ஆறு மாதம் எட்டு மாதம் தான் ஆச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து அங்க போறாரு, நான் இஸ்லாத்துக்கெல்லாம் போக மாட்டேன், முஸ்லீம்களை பழக மாட்டேன், உங்க கூட உங்களை விட்டுட்டு எனக்கு போறதுக்குல மனசு இல்லை, உங்க கூட தான் இருப்பேன், ஆனா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு கூட வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு வந்து அவங்க எல்லாம் போயிட்டு நீ ஏன் சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிற அப்படின்னதும் அவர் அந்த ஊம பாஷையில சொல்றார் ஈசா அலை இஸ்லாம் பத்தி, அவர் எங்கேயா சில கடவுள்னு சொல்லியிருக்காரா, இப்போ குரான் இப்படி எல்லாம் சொல்லுது அப்படின்னதும் அல்ஹம்துலில்லா அதுல ஒரு மூணு பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லா அந்த இது வாட்ஸ்அப்ல வந்து உங்க எல்லாத்துக்கும் இப்போ அந்த கிளிப் வந்திருக்கும், எப்படி ஒரு சகோதரர் ஒரு தாயை உட்கார்ந்து இவருக்கு சொல்றாரு, ஒரு ரெண்டு ஊமை சகோதரர் உட்கார்ந்துருக்காங்க, ஜாலியில வந்து அவங்களுக்கு தாவா பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தோம், தாயக்களுடைய நிகழ்ச்சி, அது இன்னொரு சகோதர அல்ஹம்துலில்லா இன்னொரு சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி அவங்களுக்கு தாவா பண்றது அப்படின்றத நமக்கு வந்து காமிக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர் இவர் ஏற்கனவே எட்டு மாசம் முன்னாடி இஸ்லாத்து, இவர் ஒரு ரெண்டு வாரம் ஒரு மாசம் முன்னாடி இஸ்லாத்து, அவருக்கு வந்து இஸ்லாத்தை பத்தி சொல்றாரு, அவர் விளங்குறாரு. அல்ஹம்துலில்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியும் மக்களுக்கு நேர்வழியை கொடுக்கிறார். அப்ப நேற்று இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர் இந்த மக்களுக்கு நான் சொல்லன்னா வேற யார் சொல்லுவா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது இன்னொரு விஷயமும் சொன்னார் அல்லாஹ். அவர் அவர் என்ன சொல்றாரு, பாய் அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையால அப்படின்னா எப்படி சொல்றீங்க அப்படின்னு, நான் நேரடியா முஸ்லீமா இருந்திருந்தா அல்ல இந்து மதத்திலிருந்து நேரா நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்திருந்தேன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியாது. ஏன்னா இந்த ஊம பாஷைகள் வந்து மத ரீதியான பாஷைகள் வந்து கத்துக்கணும். அப்ப இந்து மதத்தில் இருக்கும்போது அந்த பாஷைகளை வந்து அவர் கத்துக்கிட்டாரு. அதுக்கு கிறிஸ்துவரான பிறகு பைபிளுடைய வார்த்தைகள் எல்லாம் அந்த பாஷைகள் எல்லாம் கத்துக்கிட்டாரு.
அப்போ இவங்களுக்குள்ள தாவா பண்ணுவோம்னு அல்லாஹ் என்ன இந்து மதத்துல இந்த கிறிஸ்தவத்தை கொண்டு போனா அதுக்கடுத்து இஸ்லாத்தை கொண்டு வந்தான். நான் நேரா இஸ்லாத்துக்கு வந்திருந்தேன்னு சொன்னா அவங்களுக்கு மத்தியில் தாவா பண்ணிருக்க முடியாது. பாய் அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையான அப்படின்னா இப்ப எந்த அளவிற்கு அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கத்தை விளங்கி இருக்கிறாங்க, எந்த அளவிற்கு அவர்கள் இஸ்லாத்திலே உறுதியாக இருக்கிறாங்கன்றது பாருங்க. அல்லாஹு தஆலா அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பொறுப்புணர்வை உணரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் பொழுது நாம் உணரவில்லை என்றால் நம்மை விட கை சேதப்படக்கூடியவர்கள் வேறு யார் இருக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த மார்க்கத்தை தெளிவான முறையில் விளங்கி பிற மக்களுக்கு இருந்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடுவானாக. எந்த விஷயங்களை நான் கற்றுக் கொடுத்தேனோ, எந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ, அந்த அடிப்படையில் முழுமையாக அமல் செய்வதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் உனக்கும் எனக்கும் தந்துவிடுவானாக. இதிலே நான் சொன்ன விஷயங்களில் உள்ள நிறைகள் அனைத்தும் அல்லாஹ்வே சாரும், குறைகள் அனைத்தையும் என்னையே சாரும். وآخر دعوانا الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد والسلام عليكم ورحمة الله وبركاته.